எல்லோருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை உலக இலக்கியத்தின் மிகச்சிறந்த படைப்புகளை பற்றி ஒரு உரை நிகழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்ய கலாச்சார மையத்தில் இதுபோல் ஏழு நாட்கள் ஏழு எனக்கு பிடித்தமான உலக இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து பேசினேன் அடுத்த ஆண்டு அது உலக சினிமாவினுடைய மிக முக்கியமான இயக்குனர்களை பற்றி பேசினேன் அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி அவ்வப்போது எனக்கு பிடித்தமான எழுத்தாளர்களை பற்றி தனித்த உரைகள் நிகழ்த்தியிருந்தாலும் இந்த ஆண்டு குறிப்பாக இந்த நீண்ட ஊரடங்கு கால வாழ்க்கைக்கு அப்புறம் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் வாழ்க்கையின் மீது ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் எல்லா இதுவரைக்கும் நடந்த எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் ஒரு முறை நாம் பழைய சந்தோஷத்தோட பழைய உத்வேகத்தோட பழைய அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை உருவாக்கும் விதமாக மீண்டும் ஒரு ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக எனக்கு பிடித்தமான ஏழு உலக இலக்கியத்தினுடைய முக்கியமான படைப்பாளிகளை அறிமுகம் செய்து உரை நிகழ்த்தலான்னு நினைக்கிறேன் என்னதான் இந்த மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே இருந்து ஒரு தொலைக்காட்சியின் வழியாக நாம் சந்தித்து கொண்டாலும் படிப்பதன் வழியாக புத்தகங்களின் வழியாக நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எழுத தொடங்குகிற நேரத்தில் அந்த கணினி முன்னா கணினி முன்னாடி உட்காந்து நான் என்னோடய ஒரு ஒரு சொல்லையும் அடிக்கும்போது என் முன்னாடி ஏதோ ஒரு முகம் அது ஒரு வாசகருடைய முகம் எனக்கு பிடித்தமான சிலருனுடைய முகம் தோன்றத்தானே செய்து அவர்களுக்காக தான் எழுதுகிறேன் கண்ணுக்கு தெரியாமல் யார் யாரோ படிக்கிறாங்க அன்பு செய்கிறாங்க என்னோடய எழுத்தை தொடர்ந்து நேசிக்கிறாங்க இந்த தருணத்தில் அவர்களை எல்லோரையும் நன்றியோடு நினைவு கொள்கிறேன் நாம் இந்த உரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊரடங்கு வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்ப்போம் ஒரு நீண்ட அதுவும் ஒரு பயணியாக எப்போவுமே சுற்றிட்டே தெரியக்கூடிய நிறைய நண்பர்களை கொண்ட எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காத என்னை போன்றவனே ஆறு ஏழு மாதங்களாக வீடு தான் உலகம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன அறை ரொம்ப குறைவான மனிதர்களுடைய முகங்களை பார்த்தது நிச்சயமாக இந்த ஊரடங்கு இந்த ஊரடங்கை ஒட்டி இருந்த இந்த உருவான இந்த கரோனா அச்சம் நிறைய இழப்புகள் எல்லாமே ஒரு எழுத்தாளனாக எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த மொத்த இவ்வளோ ஆண்டு கால வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்திருக்கு ஆனால் நான் நம்பிக்கை இழக்கலை இதனால் வந்து இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே ஓடி ஒழிந்து கொள்ளணும்னு நினைக்கல மாறாக புதிய உத்வேகத்தோட புதிய நம்பிக்கையோட புதிய கனவுகளோடு தான் இப்போவும் நான் எழுத தொடங்கியிருக்கேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஊரடங்கு வாழ்க்கையை நம்ம பலரையும் என்ன செய்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையினோட அர்த்தம் என்ன இவ்வளோ வாழ்க்கையா இந்த பொருளாதாரமான நெருக்கடிகளை தாண்டி நாம் ஒருத்தர் ஒருத்தர் மீது அன்பு செலுத்துறது ஒன்றாக வாழ்வது அல்லது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதெல்லாம் இவ்வளவு தானா அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கு வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த குறைகளை தாண்டி வீடு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அதனுடைய எல்லைகளை விஸ் விரிக்க முடியலையே வீடு என்பது இது சோழலுக்குள்ள தானா அப்படின்னு பலருக்கும் ஒரு நெருக்கடி உருவாகிருக்கு வெளியே சொல்ல முடியாத பலவேறு வகையான அனுபவங்களை வேதனைகளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க அதுலேயும் இந்த நோயின் காரணமாக நிறைய எனக்கு தெரிந்த நண்பர்கள் இறந்துட்டாங்க அந்த இழப்பு ஒரு வகையில் அவர்களுடைய இவ்வளோ ஆண்டு கால நட்பை இவ்வளோ ஆண்டு கால நேசத்தை திருப்பி நினைவு கொள்ளவும் அவர்கள் இல்லாத போதும் அதே அன்பையும் அதே அக்கறையும் அவர்கள் குடும்பத்தின் மீது காட்டணுங்கிறதையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இதிலேருந்து நாம் விடுபடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு முற்றிலும் விடுபடுவோங்கிற நம்பிக்கை எனக்கெல்லாம் இருக்குது அந்த நம்பிக்கையை எது உருவாக்குகிறது அப்படின்னா திருப்ப திருப்பி நான் சொல்வது போல் நான் படித்த புத்தகங்கள் நான் சந்தித்து பேசுகிற அல்லது தொலைபேசியில் பேசுகிற தமிழனுடைய முக்கியமான படைப்பாளிகள் அதுக்கப்புறம் எப்போதும் போல இந்த நெருக்கடிக்குள்ளாடியும் கூட புத்தகங்களை தேடி வாங்கி படித்து மின்னஞ்சல் அனுப்பி தொலைபேசியில் பேசின்னு தொடர்ந்து வாசகர்கள் தந்துட்டக்கூடிய இந்த அன்பு எல்லாம் சேர்ந்து தான் இந்த நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு இந்த நம்பிக்கையினுடைய ஒரு முதல் வெளிச்சமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உலக இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நாவல் ஒன்றை அறிமுகப்படுத்த போகிறேன் அந்த நாவலினுடைய பெயர் மோபி டிக் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட என்னுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவினுடைய ஏற்புறையில் நான் இந்த மோபி டிக்கை பற்றி ஒரு சின்ன உரையாற்றினேன் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள்னு வச்சுக்கலாம் அந்த இருபது நிமிடங்கள் நான் வந்து மோபிடிக்கை பற்றி பேசினேன் ஆனால் உண்மையில் மோபிடிக்கை பற்றி அப்படி ஒரு பத்து இருபது நிமிடங்களில் பேசி முடித்திட முடியாது அது ஒரு பெரிய இதிகாசம் ஒரு நாவல்னு சொன்னால் கூட எப்படி நம்ம ஒரு கிரேக்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பேரதிகாசங்களை நம்ம கொண்டாடுறோமோ எப்படி நாம் மகாபாரதத்தை ராமாயணத்தை போன்ற இதிகாசங்களை கொண்டாடுகிறோமோ அந்த மாதிரியான இதிகாச வரிசையில் வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாவல் தான் மோபிடிக் ஹெர்மன் மெல்வில் எழுதிய இந்த நாவல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வெளியானது அப்படின்னா இப்போ நூற்றி ஐம்பது வருடங்களை கடந்துருச்சு மெல்விலுக்கே சென்ற ஆண்டு இரநூறாவது ஆண்டு கொண்டாடினாங்க அப்போ இரநூறு வருடங்களுக்கு முந்திய ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முந்திய ஒரு நாவல் அந்த நாவல் இன்றைக்கும் உலகத்தினுடைய மிகச்சிறந்த நாவல்கள் வரிசையில் மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளின் வரிசையில் பத்து இடத்துக்குள்ளே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க இலக்கியத்துணை தலை சிறந்த நாவல்கள் வரிசையில் ஒன்று இரண்டிலேயே அந்த நாவலை வரிசைப்படுத்துகிறவர்கள் நிறைய இருக்காங்க ஏன் தமிழ் போன்ற ரெண்டாயிரம் வருட பாரம்பரியமிக்க மிகப்பெரிய கவிதை இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு இப்படி ஒரு நாவல் தேவைப்படுது அல்லது இந்த வாசகன் ஏன் மோபிடிக்கு போன்ற ஒரு நவீன இதிகாசம் ஒன்றை ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயம் கேட்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இல்லை தானே செய்யும் அதற்கான முதல் பதில் என்ன அப்படின்னா இந்த நாவலை போல ஒரு நாவல் இன்று வரை எழுதப்படவே இல்லை எல்லாம் தாண்டி இந்த நாவல் எதை பற்றி பேசுகிறதோ அது நம்ம சமகாலத்துக்கும் முக்கியமானதாக இருக்குது மோபிடிக் அப்படிங்கக்கூடியது ஒரு திமிங்கல வேட்டை ஒரு திமிங்கலம் அந்த திமிங்கல வேட்டைக்கு போகிறவர்களை பற்றிய கதை ஆனால் அது வெறும் திமிங்கலத்தினுடைய கதை அல்ல மாறாக அது ஒரு குறியீட்டு நாவல் அந்த நாவலினுடைய குறியீடுகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரவர் அவரவரோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ளலாம் அப்போ நம்ம ஹெர்வின் மல்வேலினுடைய மோபிடிக்கை படிக்கணும்னு ஒரு ஒரு விரும்பினார் தமிழில் கிடைக்குதா அப்படின்னா தமிழில் இல்லை தமிழில் அதனுடைய சுருக்கப்பட்ட ஒரு பதிப்பு இரநூறு பக்கங்களுக்குள்ள தான் அது வெளியாக இருக்குது அந்த நாவல் முழுமையாக படிக்கிறதா இருந்தால் அறநூற்றம்பது பக்கங்கள் கொண்ட நாவல் நூற்றி முப்பத்தி ஐந்து கொண்டது கிட்டத்தட்ட எப்படி வச்சுக்கிட்டா கூட ஒரு கோடிக்கு மேலே அந்த நாவல் இதுவரைக்கும் விற்றுருக்கோம் அப்படிங்கிறாங்க இது அதிகாரப்பூர்வமானதல்ல ஒரு முப்பது நாற்பது மொழிகளில் அந்த நாவல் வெளியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாவலை வாசிக்கக்கூடிய மாறத்தான் நடக்குது கூடி ஒரு அரங்கத்திலே அல்லது ஒரு பொது வெளியில் கூடி நாவலினுடைய அத்தியாயங்கள் ஒவ்வொன்றாக நூற்றி முப்பத்தி ஐந்து அத்தியாயங்களையும் தொடர்ந்து படிக்கிறாங்க அப்புறம் இதுக்கு கருத்தரங்கங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஆய்வு நடந்துகிட்டே இருக்குது அறிவியல் பூர்வமாக இது போல் திமிங்களை பற்றின அதை தேடி போனவர்களை பற்றிய அதனுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற புதிய 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 ஆய்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி பார்த்தா நூற்றாண்டுகளை தாண்டி ஒரு நாவல் வாசிக்கப்படுது அப்படிங்கிறது தான் அதனுக்கு இருக்கிற முதல் தகுதி பொதுவாக ரஷ்ய இலக்கியங்களை நான் வியந்து கொண்டாடக்கூடியவன் நிறைய படித்திருக்கிறேன் ரஷ்ய இலக்கியங்கள் மீது எப்போதுமே எனக்கு ஒரு பெரிய அன்பும் காதலும் மரியாதையும் உண்டு அமெரிக்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க இலக்கியங்கள் தமிழில் அவ்வளோ வெளியாகலை ஒரு தமிழிலே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய வாசகனுக்கு அமெரிக்க இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான படைப்புகளில் ரொம்ப குறைவு தான் வெளிக்காயிருக்கு இப்போ வில்லியம் ஃபாக்னரை எடுத்துகிட்டா அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஃபாக்னருனுடைய நாவல்கள் நான் அறிந்த வரைக்கும் தமிழில் வெளியாகவே இல்லை ஹெம்மிங்வே ஹெம்மிங்வே தமிழில் ஓரளவுக்கு வந்திருக்குது ஒரு மூன்று நாவல்கள் தமிழில் வந்திருக்கு அவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர் ஸ்டீன்பக்கனுடைய ஒன்று இரண்டு நாவல்கள் வந்திருக்குது ஆனால் அதை தாண்டி அமெரிக்காவினுடைய பெரும் படைப்பாளிகள் பலரோட புத்தகங்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தமிழில் வெளியாகவே இல்லை அறிமுகமாகியிருக்குது அமெரிக்க இலக்கியங்கள் தமிழில் ஆனால் அது பெரிய அளவுக்கு இங்கே வாசர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை ரொம்ப தேடி தேடி படிப்பதற்கான அந்த உந்துதலை உருவாக்கலை ஏன் உருவாக்கலை அப்படின்னா அந்த அமெரிக்க வாழ்க்கையும் அதற்கே உரித்தான தனித்துவங்களும் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார பண்பாட்டு விஷயங்களும் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு கொஞ்சம் அந்நியமாக சற்று விலகியதாக தான் இருக்குது ஆனால் ஆதாரமாக மனித உணர்ச்சிகளை மனித வாழ்க்கையினுடைய போக்கை மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வந்து ஒரு விதியினுடைய பெரும் கொடுங்காற்றால் அடித்துகிட்டு போகப்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னங்கன்னா ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை நீங்கள் ஒரு எந்த அமெரிக்க முக்கியமான நாவலை எடுத்து வாசித்தாலும் அந்த பேர்கள் ஊர்களையெல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத உணர்வீங்க நான் அப்படி நிறைய உணர்ந்திருக்கிறேன் மோபிடிக்கை அப்பப்போ திருப்பி 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 எடுத்து படிப்பேன் முழு நாவலையும் நீங்கள் அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நாவல் படிக்கிறதுங்கிறது ஒரு கலை உண்மையில் இவ்வளவு இலக்கிய வடிவங்கள் இருந்தாலும் இந்த நாவலுங்கிற வடிவம் பெற்ற ஒரு அதுக்கான உச்சமும் சரி வரவேற்பும் சரி அந்த நாவலுக்கான வாசகர்கள் அதை கொண்டாடுகிற விதமும் சரி வேறு இலக்கிய படைப்புகளுக்கு கிடைக்குமான்னு தெரியல கவிதை தான் இலக்கியத்தினுடைய மிக உன்னதமான வடிவம் கவிதை படிப்பதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உலகெங்கும் வாசகர்கள் இருக்காங்க ஆனால் கவிதை மனதுக்குள்ளாடி அல்லது ரொம்ப அகத்தோடு நெருக்கமாகவே இருக்கிறதா இருக்குது ஒரு கவிதையை படித்து ரசிக்கக்கூடியவன் அதை தனதாக்கி கொள்ள தான் விரும்புகிறான் ஆனால் நாவலோட வாசகன் அப்படி இல்லை நாவல் வாசகர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா காத்திருந்து நாவல் வெளியாகிற உடனே அதை வாசித்து அதுக்கு எதிர்வினை கொடுத்து திரும்ப திரும்ப வாசித்து என்று நாவல் வாசகர்கள் என்று ஒரு தனியாக இருக்காங்க அவர்கள் நாவலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நிஜமான வாழ்க்கையா அப்படின்னா நிஜமான வாழ்க்கையாக பார்க்குறதில்ல மாறாக வாழ்வினுடைய எதையெல்லாம் நாவல் கவனப்படுத்துகிறது அது கற்பனையின் வழியாக வாழ்க்கையை புரிந்து கொள்ள எப்படியெல்லாம் உதவி தான் முக்கியமாக எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் நாவல் வாசகர்கள் ஒரு விசேஷமானவர்கள்னு சொல்லலாம் இல்லைன்னா யோசித்து பாருங்களேன் ஒரு நாவல் வெளியாக போகுது அப்படின்னா அந்த வழியாக போகிற கடையினுடைய வாசலில் ஒரு மிக நீண்ட வரிசை நின்று எப்போ அந்த கடை திறப்பாங்க எப்போ நாவல் வெளியாகும் அப்படின்னு காத்திருந்து வாங்குறாங்கன்னா அது எல்லாம் வேறு இலக்கிய வடிவங்களுக்கு அப்படி கிடைக்குமான்னு தெரியல இன்னும் சொல்லப்போனால் நாடகம் ஒரு காலகட்டத்தில் உலகத்திலே மிகச்சிறந்த வடிவமாக இருந்தது நாடக ஆசிரியர்கள் தான் மிகப்பெரிய இலக்கியவாதிகளாக கொண்டாடப்பட்டாங்க ஒரு ஷேக்ஸ்பியரோ மோலியரோ இப்சனோ அல்லது இந்த பக்கம் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால் கூட அமெரிக்காவினுடைய பிராட்வேக்கு நாடகங்கள் எழுதிய மிகப்பெரிய நாடக ஆசிரியர்களுக்கோ கிடைத்த மரியாதையும் பணமும் புகழும் விருதுகளும் அன்றிருந்த வேறு எழுத்தாளர்கள் கிடைக்கல ஆனால் அப்படி ஒரு நாடக பிரதியை படிப்பதற்கு இவ்வளோ பேர் முன்னாடி வரல அப்படின்னா நாவல் தான் இலக்கியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வடிவம் நாவலுங்கிற இந்த வடிவத்தை ஒவ்வொரு மொழியும் அதுக்கான தனித்துவத்தோடு கையாண்டு அதுக்கான தனித்துவமான ஒரு கதை சொல்லுகிற முறையை உருவாக்கியிருக்கு அந்த முறையில் மோபிடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கியத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பு செய்திருக்குன்னு தான் சொல்லுவேன் மோபிடிக்கை வந்து அறநூத்தம்பது பக்கத்தில் ஒருத்தர் படிக்கிறதா இருந்துச்சுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பயணம்தான் எப்படி இந்த நாவல் எதை பற்றினது அப்படின்னா அந்த நாவல் வந்து ஒரு நீண்ட கடற்பயணத்தை பற்றினது திமிங்கலத்தை வேட்டையாடி அதில் அந்த திமிங்கலத்தினுடைய இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய அதனுடைய மாமிசத்திலிருந்து அதை காய்ச்சி எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு ஒரு பெரிய வணிகம் இருந்தது அதை வச்சு தான் மெழுகுவர்த்திகள் தயாரித்தாங்க அதைத்தான் எரிபொருளாக பயன்படுத்தினாங்க அதை சேகரிப்பதற்காக கடலில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் போனாங்க அப்படி திமிங்கல வேட்டைக்கு போன ஒரு கப்பலினுடைய கதையை தான் மோபிடிக் சொல்லுது அப்போ அந்த மோபிடிக் அப்படிங்கக்கூடியது ஒரு வெள்ளை திமிங்கலத்தினுடைய பெயர் அதை வேட்டையாட புறப்பட்ட அகாப் அப்படிங்கக்கூடிய ஒரு கேப்டனுடைய கதையை தான் மோபிடிக்கு எழுதியிருக்கிறாரு யோசித்து பார்த்தால் இவ்வளோ எளிதாக அந்த நாவலை நாம் தொட்டு காட்டிடுற முடியுமா அப்படின்னா கற்றுக்காட்ட முடியாது இந்த நாவலுக்கு அதுவும் மோபிடிக்கை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி கடல் வாழ்க்கை கடலை பற்றி கடலினுடைய வினோதங்களை பற்றி கடலோடிகளைப் பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கிறத தண்ணிக்கிடணும் தமிழில் இப்போ நெய்தல் வாழ்க்கையை எழுதியிருக்கிறாங்கன்னா கூட நவீன உரைநடையில் கடல் கடல் சார்ந்த வாழ்க்கை கடலோடிகளினுடைய பிரச்சனைகளை பற்றி குறைவாக தான் எழுதியிருக்கிறாங்க நீண்ட பதிவுகள் தமிழில் இல்லை ஆனால் உலக அளவில் அப்படி இல்லை உலக அளவில் ஏராளமான நீண்ட பதிவுகள் கடல் வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறாங்க வியப்பூட்டக்கூடிய செய்திகள் இருக்குது நிலம் கொண்டாடப்பட்ட அளவு கடல் கொண்டாடப்படலை ஆனால் நிலம் காவு வாங்கியதை விட கடல் கவு வாங்கியது அதிகம் கடலில் சிக்கி அழிந்து போன கப்பல்கள் அதில் பயணித்த மனிதர்கள் அவர்களுடைய துயர வாழ்க்கையை வந்து அப்படியே கடலோட அந்த மௌனத்துக்குள்ளேயே உறைஞ்சி போயிருக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அலை இருக்கு இல்லையா அந்த அலைகள் வீசுகிற இந்த கடல்ங்கிறது வெறும் தோற்றம் தான் அதுக்கு கீழே இந்த கடலினுடைய பெரும் பரப்பு இருக்குது நீண்ட மலைத்தொடர்களை போன்ற அடியில் ஒரு பெரிய உலகம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய திமிங்கலங்கள் வாழக்கூடிய அது ஒரு பெரும் கனவு வெளி புதிர்வெளி தான் கடல் அந்த வெளிக்குள்ளே என்ன இருக்குது இப்போ கூட பாருங்கள் ஆழ்கடலில் படப்பிடிப்பு நடத்துகிறாங்க ஆழ்கடலில் போய் காட்சிகளை நமக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க பார்க்கும்போது நாம் அதே ஏதோ ஒரு கனவில் பார்ப்பது போல தான் இருக்காங்க ஓர் ஆயிரம் மீன்களுடைய கூட்டம் வருது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு நிறம் அந்த மீன்களுடைய கூட்டம் அப்படியே அவர் அலைக்குள்ளாடி கூடி வர்றதும் அது அப்படியே அந்த கேமராவை நெருங்கி வந்து பக்கத்தில் பார்த்துட்டு போகிறதையும் படப்பிடிப்பு செய்து நமக்கு காட்டும் போது நமக்கு உண்மையில் வியப்பாக தான் இருக்குது இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மனிதன் தேடி தேடி பதிவு செய்திருக்கான் சாகசங்களை மேற்கொண்டு இருக்கிறான் அடர்ந்த காடுகளுக்குள்ளாடி கூட போய் குகைகளுக்குள்ளாடி போய் அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களை அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை அந்த புராதான அந்த கலைஞர்களை அடையாளம் கண்டு இருக்கிறான் காட்டிலே வாழ்ந்த பூர்வ குடிகளை பற்றியெல்லாம் கூட எழுதியிருக்கிறான் ஆனால் கடலுக்குள்ளாடி போன கடலில் மௌனமாகி மறைந்து போன அந்த வாழ்க்கையை குறைவாக தான் எழுதியிருக்காங்க மோபிடிக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதையை சொல்லுது கடலோடிகளினுடைய வாழ்க்கையை பற்றி பதினெட்டாம் நூற்றாண்டில் நான் சொன்னேன் இல்லையா பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலேயே அமெரிக்காவில் வந்து இந்த எரிபொருளுக்காக திமிங்கல வேட்டைக்கு போகக்கூடிய கப்பல்கள் நிறைய இருந்தது இது ஒரு வணிகம் யாரோ ஒரு வணிகர் முதலீடு செய்து ஒரு கப்பலை கட்டி அதில் இதுபோல் ஒரு கேப்டன் குத்தீட்டிகளை கொண்டு இந்த திமிங்கலங்களை வேட்டையாடக்கூடிய துணை ஆட்கள் கப்பலுக்களான பணியாளர்கள் அப்படின்னு ஒரு குழுவையே இங்கே அனுப்பி வைப்பார் அவர்கள் கடலில் போவாங்க இன்று இருப்பது போல் கடலில் அன்றைக்கு போவதற்கான மிகப்பெரிய வசதிகள் கிடையாது தொழில்நுட்பங்கள் கிடையாது நட்சத்திரங்களோட பாதையில் அவர்கள் பயணம் செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் பழைய வரைபடங்களை வச்சுக்கிட்டு அந்த வரைபடங்களின் வழியாக செய்வாங்க நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் என்று கடல்லேயே வாழ்ந்த மனிதர்கள் தான் அவர்களுக்கான வழிகாட்டிகள் ஒரு முறை போய் அப்படி அவர்கள் வேட்டையாடி திமிங்கலத்தினுடைய அந்த எண்ணெயை பேரல் பேரலாக கொண்டு வருவாங்க அது சந்தையில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அந்த வணிகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் இருந்ததன் காரணமாக அமெரிக்காவில் அது வந்து ஒரு கொண்டாடப்பட்ட வணிகமாக இருந்தது மெல்விலே கூட தன்னுடைய பதினெட்டாவது வயதில் அப்படி ஒரு கப்பரில் போய் வேலை செய்திருக்கிறாரு திமிங்கல வேட்டைக்கு நேராக போயிருக்கிறாரு அந்த பார்த்த அந்த கடலோடியாக இருந்த அவருடைய அனுபவத்திலிருந்து தான் இந்த நாவலை எழுதினார் ஆனால் முழுமையாக இந்த மோபிடிக் நாவல் அவரோட வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மட்டும் வந்தது கிடையாது அவர் கேட்ட படித்த அவர் காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த நாவலில் அவர் எழுதியிருக்கிறான்னு சொல்லுவேன் இந்த மோபிடிக் அப்படிங்கக்கூடிய நாவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிளினுடைய ஒரு கதையை நாம் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா அந்த கதை தான் இந்த நாவலுக்கான ஒரு உருவகம்னு வச்சுக்கலாம் அந்த கதையே இந்த நாவலில் மூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு பிரசங்கியினுடைய சொற்பொழிவின் வழியாக தேவாலயத்தில் திரும்ப சொல்லப்படுது அந்த தேவாலயத்திற்கு போகக்கூடிய இஸ்மேலும் சரி அல்லது அங்கே இருந்தவர்களும் சரி இந்த கதையை கேட்கும்போது இந்த கதையை ஒரு தான் எடுத்துக்கிறாங்க அது என்ன கதை ஜோனாவும் திமிங்கலமும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழைய ஏற்பாடினுடைய ஒரு கதையை தான் அங்கே அந்த பாதிரியார் சொல்கிறார் என்ன வேடிக்கை பாருங்கள் அந்த பாதிரியாரும் ஒரு கடலோடி அவரும் இந்த மாதிரியான ஒரு குத்தீட்டியோடு திமிங்கலங்களை வேட்டையாட போனவர் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் கடலில் வாழ்ந்து திரும்பி வந்து இந்த மாதிரி பிரசங்கியாக மாறி அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி தேவாலயத்தில் பணியாற்றுகிறவராக இருக்கும்போது அவர் இந்த கடல் வாழ்க்கையினுடைய ஒரு குறியீடு போல் இருக்கக்கூடிய ஜோனாவினுடைய கதையை சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த ஜோனாவும் திமிங்கலமும் கதையில் ஜோனாவை கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா தனக்கான ஊழியம் செய்வதற்காக தனக்கான அந்த ஒரு வாழ தன்னுடைய மொழிகளை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இறை பணி செய்யக்கூடியவராகவே மாற்றணும்னு விரும்புகிறார் ஆனால் ஜோனா அதில் விருப்பம் இல்லை ஜோனா கடலில் போகிறார் கடலோடியாக வாழ்கிறார் கடவுளினுடைய குரலை மறுதளித்து அவர் தன்னோட விருப்பத்தினுடைய பாதையில் நடந்து போக ஆரம்பிக்கிறார் ஆனால் கடவுள் அப்படி அவரை விடலை என்ன செய்தார் அப்படின்னா அவரை கடலில் வந்து ஒரு பெரிய சூறை காற்றை உருவாக்கி அவரை கடல் வாழலை வந்து சிதறடித்தார் அப்போ அவரை வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய திமிங்கலம் விழுங்கும் போது அவரை காப்பாற்றுவதற்காக கடவுளே என்ன செய்தார் என்றால் ஜோனாவை திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ளாடி போக வைத்து அங்கேயே அவரை வாழ வைத்தார் அப்படின்னு சொல்லி பழைய ஆகமம் சொல்லுது அந்த ஓல்டு பைபிளில் வரக்கூடிய இந்த கதையில் மூன்று நாட்கள் ஜோனா திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ளேயே வாழ்கிறான் அதுக்கப்புறம் அவன் வந்து கடவுளினுடைய அந்த அன்பை கடவுளுக்கு இல்லாத தன்னுடைய வாழ்க்கைக்கு வேறு அர்த்தம் இல்லைங்கிறத புரிந்து கொண்டு வெளியே வந்தான் அதுக்கப்புறம் அவன் இறை ஊழியம் செய்ய ஆரம்பித்தான் அப்படிங்கக்கூடிய அந்த கதையை இந்த நாவலில் பாதிரி சொல்கிறார் இந்த நாவலில் வரக்கூடிய இந்த ஜோனாவும் அந்த திமிங்கலமும் அந்த திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் போன ஒருவரும் அங்கேயே மூன்று நாட்கள் அவர் வாழ்கிறாருங்கிறதும் கேட்டால் ஒரு எல்லா சமய நூல்கள்லேயும் வரக்கூடிய ஒரு அற்புத கதைகளில் ஒரு கதையை போல தான் இருக்குது இதையே மெல்வில் எடுத்துக்கிறார் அப்படின்னா மெல்விலுக்கு நோக்கம் வந்து அவர் ஒரு இறைப்பணி செய்வது தான் மனித வாழ்க்கையினுடைய அர்த்தமாக அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னா இல்லை சொல்லப்போனால் மெல்விலுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது மெல்வில் சொல்கிறாரே நான் கடலோடியாக வாழ்ந்து என் வாழ்வினுடைய ஏற்றத்தாழ்வுகளை வறுமையை கஷ்டங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கும் கடவுளுக்குமான அந்த தூரம் இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசாகிடுச்சி அதனால் நான் கடவுள் நம்பிக்கையற்றவனாக இருக்கேன் அப்படின்னு ஆனால் அவர்தான் ஒரு ஜோனாவை அவர்தான் ஒரு ஜோனாவினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு திமிங்கலத்தை முன் வச்சு இந்த கதையை சொல்ல முயற்சி பண்ணுறார் ஏன் முயற்சி பண்ணுறார் அப்படின்னா இந்த கதையை ஒரு குறியீடாக எடுத்துக்கிறார் ஜோனாவுக்கும் திமிங்கலத்துக்குமான அந்த உறவு இருக்குது இல்லையா அது விசித்திரமான யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா அது என்ன அவன் யார் அவனோட வாழ்க்கை அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று திமிங்கலத்தினுடைய வயிற்றுலேருந்து வெளியே வந்த பின்னாடி ஒன்று அப்படின்னா ஜோனா ஜோனாவினுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த பைபிளின் படி இறைவனுடைய ஆணை இல்லாமல் எதுவும் நடக்காது ஆனால் இங்கே இந்த நாவல் அப்படி அல்ல ஒரு வகையில் ஒரு சவால் விடுகிற எப்போதுமே மனிதனை வந்து மனிதனுடைய வாழ்க்கையை ஏதோ ஒன்று தீர்மானிக்கிறதுனா அந்த தீர்மானத்துக்கு எதிராக புறப்பட்ட அப்படி அந்த தீர்மானத்தை முறியடிக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்னுடைய இச்சையின் பாதையிலேயே நடந்து போய் தன்னுடைய வெறியின் கீழாகவே தன்னுடைய வேட்கையின் கீழாகவே வாழ முற்பட்ட ஒருவனுடைய கதையைத்தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு உதாரணமாக சொல்கிறார் இந்த கதையை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கதைக்கும் பின்னாடி இந்த நாவலில் வரக்கூடியதுக்குமான தொடர்பை நான் சொல்கிறேன் மோபிடிக்கை நாம் பார்க்கலாம் மோபிடிக்கு அப்படிங்கக்கூடிய இந்த நாவல் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா ஒரு பெரிய கடல் வாழ்க்கையை சொல்லக்கூடிய கடல்லையும் திமிங்கலத்தை வேட்டையாட போகக்கூடிய ஒரு நாவலை தொடங்குகிற போது அந்த நாவலாசிரியன் யார் மேலே தொடங்குவான் பொதுவாக ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை ஐந்து பக்கத்துக்குள்ளே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க எது நாவலனுடைய ஆதார புள்ளியாக இருக்கோ அதை நோக்கி பக் ஆரம்ப பக்கங்கள்லேயே போயிடும் இன்னும் சொல்லப்போனால் டால்சாயினுடைய முதல் வரியிலேருந்தே நாவலை அவர் தொடங்கிறார் நாவல் எதை பற்றியது என்பதற்கு உதாரணமான முதல் இரண்டு வரிகளையே அண்ணா கரண நாவலாக இருக்குது பிரதர் சேவலாக இருக்குது ஆரம்ப பக்கங்களுக்குள்ள அடியே கூடிய இது எல்லாமே முதல்ல வந்துடுது ஆனால் இந்த மோபிடெக் நாவல் அப்படி தொடங்கலை மோபிடெக் நாவலில் பார்த்தீங்க அப்படின்னா கால்மி இஸ்மேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரியில் தான் அது தொடங்குது என்னை இஸ்மேல் என்ற அழையுங்கள் அப்படிங்கிற அந்த சொல் உலக இலக்கியத்தில் மிக முக்கியமான முதல் வாசகம் அதை சொல்லுகிறவன் யார் பள்ளி ஆசிரியராக இருந்து கடலோடியாக வாழ விரும்புகிற ஒரு இளைஞர் இருந்து அவன் கிளம்பி ஒரு துறைமுகத்திற்கு வந்து ஒரு கப்பலில் வேலை செய்வதற்கான வேலையை தேடுவிர அந்த இஸ்மேல் அப்படிங்கக்கூடிய இளைஞனுடைய கதையிலேருந்து தான் மோபிடிக் தொடங்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு பக்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த நூறு பக்கங்களும் அவன் கப்பல் ஏறி கடல் பயணம் தொடங்குகிற வரைக்கான கதையை தான் சொல்லுது அப்படின்னா இந்த நாவல் யாருடைய நாவல் இஸ்மேலோட நாவலா அல்லது இந்த நாவலை அதன் பிந்திய அத்தியாயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய அடிபட்ட விலங்கை போல அப்படி ஒரு மின்னுகிற அந்த பழிவாங்குகிற வெளிச்சம் நிரம்பிய கண்கள் கொண்ட அகாபினுடைய கதையா அல்லது இவர்கள் இரண்டு பேரும் இல்லாமல் அடி ஆழத்தில் எந்த மனிதனை பற்றியுமே கவலைப்படாமல் யாராலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த வெள்ளை திமிங்கலமான மோபிடிக்கனுடைய கதையா யாருடைய கதையை இந்த நாவல் சொல்லுது மூன்று பேருடைய கதையை தான் சொல்லுது இந்த மூன்று பேரும் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாதவர்கள் யோசித்து பாருங்க அப்படிங்க அப்படிங்கக்கூடியவான் எங்கேயோ ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தவர் அந்த வேலை பறி போனதுனால அந்த வேலையை வேண்டான்னு தூக்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா கடலோடியாக வாழ்வதற்காக கடற்கரையை தேடி துறைமுகத்தை தேடி அவர் கிளம்பி வர்றார் அப்படி கிளம்பி வர்றவருக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை உடனே கிடைச்சிடல அவர் உடன் கிளம்பி ஒரு துறைமுகத்துக்கு வந்து அந்த துறைமுகத்தில் ஒரு சனிக்கிழமை இரவு தங்குவதற்கு அறை இல்லாமல் அறை தேடி எங்கே போய் தங்குதுன்னு தெரியாமல் ஒரு படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார் அந்த படுக்கையை அது இன்னொருவரோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இருவர் படுத்துக்கொள்வதற்கான வசதி உள்ள ஒரு விடுதி அது ரொம்ப மலிவான ஒரு விடுதி இவரிடம் காசு கிடையாது இவர் வசதி இல்லாதவர் சொல்ல போனால் கிட்டத்தட்ட அவர் தான் மெல்வில் மெல்வில் அதே தான் இருந்தார் மெல்வெலினுடைய சொந்த வாழ்க்கையிலுமே அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார் இது போல் ஒரு பதினெட்டாவது வயதில் கப்பலில் சம்பாதிக்கணுமே அப்படிங்கக்கூடிய நோக்கத்துக்காக கிளம்பி போனவராக தான் இருந்தார் அது போல தான் இஸ்மேல் வந்து இந்த நாவல் அறிமுகமாகிறான் இஸ்மேல் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த நாவலில் வந்து காத்திருக்கும் போது அங்கே ஒரு விசித்திரமான மனிதனை பார்க்குறான் பாலினீசியாவை சேர்ந்தவன் கியூ கேக் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் என்ன மாதிரி இருக்கிறான் அப்படின்னா உடம்பு முழுக்க பச்சை குத்தி இருக்கிறான் அவனை பார்த்தா கனிபால்னு சொல்லப்படக்கூடிய நரமாமிஷம் சாப்பிட போல தோற்றம் தெரிகிறது அழகாக மோபிடெக்கில் வந்து மெல்வில் சொல்கிறார் என்ன அப்படின்னா தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை நீங்கள் போடாதீங்க உடம்புபுறம் பச்சை குத்தி இருக்கிறான் ஆள் மூர்க்கமாக இருக்கிறான் கையில் பெரிய குத்திக்கிட்டு வச்சிருக்கிறான் அவன் கும்பிடுகிற கடவுள் வேறு அவனது நம்பிக்கைகள் வேறு அவனுடைய பேச்சு மொழி வேறு என்பதற்காக நீங்கள் அவனை குறைவானவனாக இடை போடாதீங்க அவனை கண்டு இவன் அடைகிற அச்சம் நியாயமானதுதான் ஏன்னா யாரோ ஒரு அந்நியன் அவனோடு தன்னுடைய படுக்கையை பயிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவன் வந்து எப்படி இருப்பான் துறைமுகத்துக்கு வரக்கூடிய கடல் வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய கடலில் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய யாரோ ஒருவன் நினைத்தா இப்படி ஒரு மூர்க்கமான பாலினீசியாவினுடைய இளவரசனாக இருந்து கடல் வாழ்க்கையைக்காகவே வந்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைத்த ஒருத்தன் இப்படி குக்வேக் மாதிரியான ஒருத்தன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் வேப்படைகிறான் அவன் எலும்பு கபாலத்தை வந்து வச்சுருக்கிறான் அவனுடைய வழிபாடு வேறையாக இருக்குது ஆனால் இந்த பயம் அச்சம் எல்லாமும் ஒரு இரவோடு போயிடும் மறுநாள் காலையில் அவனோட ஒரு தோழமை உருவாகிறது அவன் அவ்வளவு நெருக்கமாக ஒரு நண்பனை போல உருமாறிடுறான் ரெண்டு பேரும் ஒன்றாகத்தான் வேலை தேடுறாங்க ரெண்டு பேருமே ஒன்றாகத்தான் துறைமுகத்தில் போய் ஏதாவது ஒரு கப்பலில் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க அவன் தான் சொல்கிறான் அவனுடைய நம்பிக்கை தான் சொல்கிறது நீ நிச்சயம் ஒரு திமிங்கல வேட்டைக்கு செல்கிற கப்பலில் போவ உன் வாழ்க்கை திமிங்கல வேட்டையின் ஊடாக பிணைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத அந்த பாலினீசியாவை சேர்ந்த எவன் எவனை இவன் பார்த்த மாத்திரத்தில் அவன் வந்து ஒரு ஒதுக்கப்பட வேண்டியவன் நினைத்தானோ அவன் தான் சொல்கிறான் அப்போ நம் வாழ்க்கை எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்குத்தான் தெரியவில்லை ஆனால் யாருக்கோ தெரிகிறது யாராலோ கண்டறியப்படுகிறது யாராலோ முன் உணர்ந்து விடுகிறார்கள் யாரோ அதை நமக்கு முன்மொழிவும் செய்கிறாங்க ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை கேட்டுக்கொள்வதில்லை இன்னும் சொல்லப்போனால் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலே அவரை பற்றி நாம் முடிவு கொண்டதோடு அந்த முடிவை உறுதியாகவும் மாற்றிக்கொள்கிறோம் அது நம்மளுடைய அறியாமைங்கிறத தாண்டி ஒன்றுமே இல்லை ஆனால் இதில் வரக்கூடிய இஸ்மாயில் அவனை கேட்கிறான் நம்புகிறான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கப்பலில் போய் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க பெக்வாட்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலில் போய் அவங்க வேலைக்கு சேர்றாங்க அந்த கப்பல் ஒரு திமிங்கலை வேட்டைக்கு புறப்படுகிற கப்பல் அந்த கப்பலினுடைய கேப்டனாக இருக்கக்கூடியவர் ஹேப்னு சொல்லப்படக்கூடிய நாற்பது ஆண்டுகள் கடலில் கடலோடியாக இருந்து கப்பலை வழிநடத்தி திமிங்கல வேட்டைக்கு புகழ்பெற்ற ஒரு மனிதன் ஆனால் அவரை அவங்க முதல்ல அந்த அத்தியாயத்திலேயே சந்திக்கலை மாறாக அவங்க என்ன தெரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பது போல அல்ல ஆகா அவன் ஒரு கடலை பொறுத்த மட்டும் இல்லை அவன் கடலுக்கு ஒரு கடவுளை போன்றவன் அவன் மூர்க்கமானவன் அதிகம் பேசாதவன் ஆனால் அவன் தான் செய்ய நினைத்த விஷயத்தை உறுதியாக செய்வான் அப்படிங்கிற ஒரு அச்சமான இன்னும் சொல்ல போனால் ஒரு வினோதமான தகவலை தான் அவர்கள் பெறாங்க நல்லவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அவர்களுக்கு கடல் வாழ்க்கைக்கு போகணும் அதுலேயும் இஸ்மாயிலுக்கு இதுதான் முதல் கடல் பயணம் அவன் திமிங்கல வேட்டையை பற்றி நிறைய படித்திருக்கிறான் கனவு கண்டிருக்கிறான் இதையெல்லாம் பின்னாடி நாவலில் வரக்கூடிய வேறு அத்தியாயங்களில் மெல்விலே சொல்கிறாரு அவன் அவன் அவனுக்கு இது மேலெல்லாம் எவ்வளவு பிடிப்பு இருந்தது எவ்வளவு கற்று வைத்திருக்கிறான் என்றால் எந்த திமிங்கலம் எப்படி இருக்கும் அதனுடைய எடை என்ன அதை எப்படி வேட்டையாடணும் எப்படி அதிலிருந்து அந்த எண்ணெயை சேகரிக்கணும் அதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற அவனுடைய படிப்பறிவு அவ்வளவு பெரியது ஆனால் அவன் இப்போ தான் அனுபவ அறிவை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் எவ்வளவு தான் நம்ம படிப்பு அறிவு இருந்தாலும் அனுபவ அறிவை நோக்கி போகும்போது இந்த படிப்பு அறிவு துணை செய்யுமே தவிர அதை வைத்து கொண்டே நம்ம வெற்றி அடைய முடியாது படிப்பறிவின் மூலம் மட்டுமே எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவர முடியாது படிப்பறிவு உங்களுக்கு உலகை புரிந்து தான் வைக்கும் அன்றாடம் நடக்கிற சந்திக்கிற மனித உறவுகளின் வழியாக இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கற்றதை வைத்துக்கொண்டு உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்க தொடங்கும் போது தான் நீங்கள் படித்ததும் நிஜமும் எப்படி இருக்குங்கிறத உணர்வீங்க எஸ்மேல் அதை உணர்றான் எங்கே உணர்றான் நாவலுடைய கடைசியில் தான் உணர்றான் அவன் படித்த திமிங்கல வேட்டை வேறு உண்மையான திமிங்கல வேட்டை வேறு அவன் படித்த விஷயங்கள் எல்லாமும் வெறும் தகவல்களில் அறிவு ஆனால் நிஜமான கடலும் நிஜமான கடலில் இருக்கக்கூடிய அஹ போன்ற கேப்டன்களும் ஸ்டார்பக் போன்ற அவருக்கான துணையாட்களும் அல்லது அந்த கப்பலில் வரக்கூடிய சக ஊழியர்களும் வேறு விதமானவர்கள் கடலில் அவர்கள் செய்த போராட்டங்கிறது மறக்க முடியாத ஒரு பெரும் போராட்டங்கிறத இஸ்மேல் ஓனர் தான் அவனும் அந்த குவிக்க சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கப்பலில் போகிறதுக்கு முன்னாடியே போய் ஒரு ஒரு இன்னும் ஒரு நாள் இரண்டு நாட்களில் கப்பல் கிளம்ப போகுதுங்கிறதுனால அந்த துறைமுக வாழ்க்கையை பார்க்குறாங்க அந்த துறைமுக வாழ்க்கையிலேயே ஒரு முன்னறிவிப்பு இந்த நாவலினுடைய முன்னறிவிப்பு கொடுக்கப்படுது ஒரு நாவலை எழுதுகிற எழுத்தாளனுக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருந்தால் இந்த மோபிடிக்க படிக்கும் போது நீங்கள் நிறைய நுட்பங்களை உணர்ந்துக்கிடுவீங்க கதை சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கதைக்கு வெளியே இருந்து கொண்டு பின்னாடி நடக்கப் போகிற விஷயங்களுக்கான எச்சரிக்கை மணி ஒலித்துக்கொண்டே இருக்கிறார் அல்லது அடையாளங்களை முன்னாடி காட்டிக்கொண்டே இருக்கிறார் அல்லது தடயங்களை இப்போதே காட்டிடுறார் எலிசான் வரக்கூடிய ஒருத்தன் இப்பயே சொல்கிறான் பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அப்போது நாவல் எதை பற்றியதோ அதை முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு கிறிஸ்மஸ் தினத்தில் தான் அந்த கப்பல் பயணம் தொடங்குகிறது கப்பலில் கேப்டனாக இருக்கிறவராக அவருக்கு உதவியாளராக இருப்பவர் ஸ்டார்பக் அவருக்கு அடுத்த ஸ்டேப் அப்படின்னு இது இல்லாமல் பிப் அப்படின்னு சொல்லி ஒரு கடல் பையன் இருக்கிறான் இந்த கடல் பயணத்துக்குள்ளே எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் பார்சிக்காரன் அந்த பார்சிக்காரனும் அந்த கடலில் இவங்க திமிங்கல வேட்டைக்கு போகக்கூடிய குழுவில் இருக்கிறாங்க இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது குத்தீட்டிகளை கொண்டு திமிங்கலத்தை வேட்டையாடுவது தான் இவர்களுடைய பிரதான நோக்கம் கப்பல் பயணம் தொடங்குகிற வரை இந்த நாவல் போகிறது இருக்குல்லையா அது முழுமையாக யாருடைய கதையை சொல்லுதுனா இஸ்மேலுடைய கதையை தான் சொல்லுது இஸ்மேலுக்கு ஒரு பெரிய கதை இல்லை அவனுடைய கனவுகள் தான் அந்த கதையாக மாறுது மாறாக விசித்திரமான மனிதர்களை பற்றி விசித்திரமான நிகழ்வுகளினுடைய முன்னறிவிப்புகளை பற்றி இப்படி ஒரு தேவாலயத்தில் ஜோனாவினுடைய கதையை சொல்லி ஜோனாவினுடைய கதை போல ஒன்று பின்னாடி நடக்கப் போகுதுங்கிறதுக்கான ஒரு முன்னறிவிப்பு சொல்லப்படுது அப்புறம் என்ன நடக்குது அந்த கப்பல் தொடங்க பயணம் தொடங்கிய கிறிஸ்மஸ் தினத்தில் தொடங்கிய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் அந்த நாவலோடு சேர்ந்து கடலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம் நீங்கள் ஒரு நிலத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கீங்க அல்லது ஒரு வீட்டில் அல்லது ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனால் மெல்ல அலை சத்தம் கடலினுடைய அந்த விசை முடிவற்ற கடலினுடைய அந்த நீள்வழி அடிவானம் தொலைவில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பு உங்களை வசீகரமாக அழைக்க தொடங்குது கடற்பறவைகள் உங்கள் கண்ணு முன்னாடி பறக்க ஆரம்பிக்குது அலை கப்பல் மீது வந்து ஓ மோதுகிற ஓசையை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க கப்பல்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது அது ஒரு தனி உலகம் எப்படி வந்து விடுதி வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்திருந்தீங்கன்னா தெரியும் விடுதி வாழ்க்கை என்பது நீங்கள் என்ன ஒரு கல்வி நிறுவனத்தில் பயின்றாலும் விடுதி வாழ்க்கைக்கென்றே ஒரு தனி அழகு இருக்குது தனியான பிரச்சனைகள் இருக்குது அங்கே தனிமையை உணர்ந்து எப்போதும் கண்ணீர் சிந்துவர்களும் இருக்கிறாங்க அறைக்கே அறையின்குள்ளாடியே வரவே வராதவர்களும் இருக்கிறாங்க எப்போதுமே படிப்பை விட கொண்டாட்டம் முக்கியம்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி பலதரப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து தங்குகிற ஒரு விடுதி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை போன்றது ஒரு கப்பலோட வாழ்க்கை அவர்கள் வேட்டையாட போகிற திமிங்கலம் எங்கே இருக்குது அது கடலில் எங்கே இந்த நேரம் நீந்திகிட்டு இருக்கு எப்போது அதை வேட்டையாட போகிறாங்க அவர்களுக்குள்ளே அது அந்த சந்திப்பு எப்படி நடக்கும் தெரியாது காட்டில் ஒரு புலியை வேட்டையாட போவதாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் புலி இருக்கும் இந்த இடத்துல நாம் இருக்கணும் இங்கே வரும் அதை வைப்பதற்கு என்னென்னலாம் செய்தால் அந்த புலியை வைக்கலாம் அதை இப்படி தார்க்கலாம் என்று புலி வேட்டைக்காரர்களுக்கு கூட புலியினுடைய அந்த நடமாட்டத்தை வைத்து அறிகுறிகளை வைத்து அவர்கள் என்ன செய்திருவார்கள்னா அந்த வேட்டையை திட்டமிடுவார்கள் ஆனால் திமிங்கல வேட்டைக்கு போகிறவர்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு திட்டமும் கிடையாது கண்டுபிடிக்க முடியாது எங்கே இருந்து வரும் இந்த பகுதியில் வரும் என்று வேணால் தெரியும் ஜப்பானுடைய இந்த பகுதியில் வரும் பசிபிக் கடலில் இந்த பகுதியில் வரும் இந்த மகாசமுத்திரத்தில் இந்த பகுதியில் நடமாட்டம் இருக்கும்னு தெரியும் ஒன்று இரண்டு அல்ல திமிங்கல கூட்டங்களே நடமாடும் அது அப்படியே ஒட்டுமொத்த கடலும் தனக்கானது தான் அப்படிங்கிறது போல கடலை ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தை போல அந்த திமிங்கலங்கள் சேர்ந்து ஒன்றாக அதற்குள்ளாடியே ஒரு இசை இருக்குது அந்த இசையை ஒழித்தபடி அது அப்படியே அசஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு திமிங்கலம் இன்னொரு திமிங்கலத்தின் மீது உரசி 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 அதனுடைய தோல் நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்குங்கிறாங்க இந்த நாவல் வரக்கூடிய முழு வெள்ளையான ஒரு பனிக்கட்டியை போன்ற பனிமலையை போன்ற ஒரு பெரும் சிகரத்தை போன்ற அந்த வெள்ளை திமிங்கலம் அப்படிங்கிறது இப்படி தோல் உரசி உரசி மாறிய திமிங்கலத்தில் ஒன்றாகத்தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கற்பனையான திமிங்கலம் தானே உண்மையில் மோபிடுக்கு இருந்ததா மோகாடிக் அப்படின்னு ஒரு திமிங்கலம் இருந்தது அது கடலில் வெல்ல முடியாத மாபெரும் திமிங்கலமாக இருந்தது அந்த திமிங்கலத்தை வேட்டையாடி அதனால் பாதிக்கப்பட்ட எஸ் கப்பல் வந்து சிதறடிக்கப்பட்டதுங்கிறது வரலாறு அந்த திமிங்கலத்தினுடைய ஒரு நினைவில் இருந்து இதை எழுதியிருக்கார் ஆனால் மற்றபடி இது மெல்வியில் உருவாக்கியது திமிங்கலம் அதுதான் கதைக்கும் வாழ்க்கைக்குமான வேறுபாடு என்னென்னா கதையில் வரக்கூடிய அந்த திமிங்கலம் தரக்கூடிய வசீகரத்தை நிஜமான மோக்கா அடிக்கை பற்றி படிக்கும்போது கூட தரதில்லை ஏன்னா இது மிகப்பெரியது எண்பது தொண்ணூறு அடி நீளமான முந்நூறு நானூறு டன் எடை உள்ள ஒரு ஒட்டுமொத்த கடலுமே தனக்கானது தான் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ராட்சச திமிங்கலம் தான் அந்த மோபிடிக்கு அது இந்த நாவல் தொடங்குகிற நேரத்தில் எங்கே இருக்கு தெரியாது ஆனால் அந்த நாவலினுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் தான் இந்த நாவலினுடைய கேப்டனாக முத முதல்ல வர்றார் அவர் தான் நாவலில் வரப்போகிறார் அவர் தான் நாவலை வெளிநடத்தப் போகிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த கடல் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிற அந்த மனிதர் யார் அப்படின்னா கேப்டனாக ஆனால் ஆக முதல் அத்தியாயத்தில் வந்துடல இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் தான் வரார் அவர் காத்திருக்கிறார் அமைதியாக அந்த கடற்பயணம் தொடங்கட்டுமேங்கிற காத்திருக்கிறார் கடலுக்குள்ளே பயணம் செய்ய அனுமதிக்கிறார் கடலினுடைய ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அவர்களை எல்லாம் போன பிறகு அவர் கப்பலுடைய மேற்பரப்புக்கு வரார் கப்பல் ஒரு கடற்பயணம் இப்படி ஒரு திமிங்கல வேட்டைக்கு போகிறாங்கன்னா குறைந்தது நான்கு ஆண்டுகள் ஆகும் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஆகும் அந்த நான்கு ஆண்டுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உடைகள் மருத்துவ பொருட்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த கப்பல்லையே ஒரு தச்சன் கப்பல்லையே ஒரு கொல்லன் கப்பல்லையே தேவைப்படக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான வழிமுறைகள் கப்பலுக்குள்ளாடியே இந்த கொன்று எடுத்து வரப்பட்ட இறைச்சியிலிருந்து எண்ணெய் காய்ச்சுவதற்கான வழிகள் பீப்பாய்கள் எல்லாம் இருக்குது கப்பலுக்கான ஷெடியூல் இருக்குது கப்பலில் அன்றாடம் என்னென்ன செய்யணுங்கிறது இருக்குது யார் யாருக்கு என்ன பணின்னு இருக்குது கப்பல் செல்கிற எல்லாம் வழிகாட்டுவதற்கான அந்த வழிமுறைகள் இருக்குது இவ்வளவும் கொண்ட அந்த கப்பலில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் தான் ஆகா போகிறார் அவர் வெளியே வருகிறார் வெளியே வரும்போது தான் முதன் முதலாகி இஸ்மேல் அவரை பார்க்குறான் அப்போ ஒரு நாவலில் அந்த நாவல் தொடங்கி அந்த நாவலினுடைய நூறு பக்கங்களுக்கு அப்புறம் தான் அந்த நாவலை கொண்டு செலுத்தப்படக்கூடிய அந்த மனிதன் வருகிறான் இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் யாரை வேட்டையாடப் போகிறார்களோ அந்த மோபிடிக் அப்படிங்கிறது இன்னும் வரவே இல்லை இன்னும் கண்ணுக்கு தென்படவே இல்லை எங்கோ கடலினுடைய வெகு தூரத்தில் வெகு ஆழத்தில் அது ஒரு ஒற்றை மீனாக தனியாக தன்னுடைய சஞ்சாரத்தை பயணத்தை நிகழ்த்திக்கிட்டே இருக்குது அப்படி பார்த்தா அந்த ஆகப் காத்திருப்பது போல் நாமும் இன்னும் மோபிடிக்கினுடைய அந்த பயணத்திற்காக அந்த வேட்டைக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு இஸ்மேல் பார்த்த உடனே நினைக்கிறான் இந்த மனிதனுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறி பழிவாங்குதல் ஏன் அப்படின்னா அகாப் ஏற்கனவே ஒரு திமிங்கல வேட்டையின் போது இதே மோபிடி காலை தாக்கப்பட்டு ஒரு காலை இழந்திருக்கான் அவனுக்கு வலது கால் கிடையாது வலது காலில் முட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய காலை அந்த திமிங்கலம் கடித்து தின்றுச்சு இப்போது அவனுக்கு வலது காலையில் இருக்கக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா அந்த திமிங்கலம் போன்ற ஒரு திமிங்கலத்தினுடைய தாடையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொய் காலை தான் அணிஞ்சிருக்கிறான் அவனுடைய இல்லாத கால் எப்போதுமே அந்த மோபிடுக்கு அப்படிங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய திமிங்கலத்தால் வேட்டையாடப்பட்டதுங்கிறது அவனுக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கு அவன் முகத்தில் ஒரு பெரிய கீரல் அது அந்த நாளில் அவன் வேட்டையாடிய போது ஏற்பட்ட ஒரு காயத்தினுடைய அடையாளம் அவன் கரைக்கு வந்துட்டான் கால்களை இழந்துட்டான் ஆனாலும் அவனால் அந்த திமிங்கல வேட்டையிலேருந்து விலக முடியவே இல்லை அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்குது ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது என்ன அப்படின்னா எப்படியாவது மோபிடிக்கை திரும்ப வேட்டையாடி கொள்ளணும் பழிவாங்க வேண்டும் பழிவாங்குவதற்கான அந்த குரூரமாக அவன் நினைக்கிறான் அது ஒரு குரூரமான மூர்க்கமான ஒரு விலங்கு அதை இந்த கடலில் இனி விட்டு வைத்திருக்கக்கூடாது அது என்னை போன்ற எத்தனையோ கடலோடிகளை கொண்டிருக்கு அதை நான் வேட்டையாடுவேன் அப்படின்னு ஆனால் அப்படி வேட்டையாட புறப்பட்டவனுக்கு தனியாக வேட்டையாட முடியாது இல்லையா அதுக்காக தான் அவன் தன் குழுவை உருவாக்கியிருக்கிறான் இந்த குழுவுக்கு ஒரு மனசாட்சியை போல தான் இஸ்மாயில் இருக்கிறான் அந்த குழுவிடம் அவன் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் தான் வந்து அகாப் சொல்கிறான் நாம் எல்லோருக்கும் ஒரே வேலை தான் இருக்குது நாம் திமிங்கல வேட்டையை நிகழ்த்தி திமிங்கல வேட்டையிலிருந்து எண்ணெய் சேகரித்து வணிகம் செய்வதற்கு வந்தவர்கள் அல்ல அது நமக்கு ஒரு சின்ன வேலை தான் அது நம்ம போகிற போக்கில் செய்திடக்கூடிய வேலை தான் ஆனால் நமக்கு ஒரு பிரதான பணி இருக்கிறது முக்கியமான வேலை இருக்குது அந்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னா திமிங்கலத்தை வேட்டையாடி கொள்ளணும் மோபிடிக்கை வேட்டையாடி கொள்ளணும் இந்த கடலில் மோபிடிக்கு எங்கே இருந்தாலும் அதை நோக்கி நாம் தேடி போவோம் தேடி போய் அந்த திமிங்கலத்தை வேட்டையாடுவோம் அதை கொல்லுவோம் அது ஒன்று தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை மற்றபடி இந்த திமிங்கல வேட்டைக்கு நான் வந்திருக்கிறதுனுடைய காரணம் வருவாயல்ல பணம் ஈட்டுவதல்ல என்னை பீப்பாக்களை நிறைத்து கொண்டு நான் திருப்ப வந்து துறைமுகம் திருமணங்கிறது அல்ல என்னுடைய கனவு சேர்ந்து வேட்டையாடுவோங்கிற அந்த நம்பிக்கையை அவன் உருவாக்குகிறான் உருவாக்குகிறதோடு அவன் ஒரு புதிய விஷயத்தை அந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் செய்கிறான் என்ன அப்படின்னா ஒரு தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரக்கம்பத்தில் ஒரு ஆணியில் வச்சு அடித்து வச்சிட்றான் வச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா யார் மோபிடிக்கை முதலில் பார்க்குறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த தங்க நாணயம் நீங்கள் அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கிடலாம் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா மோபிடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோபிடிக்கு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா எவர் முதல் முதலாக மோபிடிக்கு எங்கே இருக்கிறது அல்லது எங்கே தெரிகிறதுன்னு சொல்கிறாரோ அவருக்கு அந்த தங்க நாணயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தங்க நாணயம் அப்படிங்கக்கூடியது ஒரு அடையாளம் நண்பர்களே அவரே சொல்கிறார் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரு வடிவம் போல ஒரு அடையாளம் போல இந்த தங்க நாணயத்தை முன்னாடி வைக்கிறேன் மோபிடிக்கு உங்கள் கண்ணில் பட்டால் அது உங்கள் அதிர்ஷ்டம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் தங்க நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கிறான் அந்த தங்க நாணயம் அந்த கப்பலில் இருந்துக்கிட்டே இருக்கு கடைசி வரை இருக்குது நம்மளுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நாம் புரட்டி படித்து கொண்டிருக்கும் போதும் நம்ம மனதில் ஒரு பக்கம் அந்த தங்க நாணயத்தின் மீது வெயில் படுகிற அந்த மினுமினுப்பும் அந்த தங்க நாணயம் யார் கைக்கு போக போகிறதுங்கிற ஒரு ஏ ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் எங்கோ ஒரு கரிசல் கிராமத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு வெட்ட வெளியில் சுற்றிலும் கரிசல் இருக்கக்கூடிய அடிவானம் வரை வெயில் ததும்பி இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் உட்கார்ந்து கொண்டு மோபிடிக் படித்தேன் அப்போ அநேகமாக எனக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வயது அந்த வயதில் என் கையில் இருக்கக்கூடிய அந்த மோபிடிக்கல் அவன் வந்து ஒரு தங்க நாணயத்தை அப்படி ஒரு இடத்துல அடைஞ்சிட்டு ஆகா சொல்லுகிற வாசகங்களை கேட்டபோது நிஜமாகவே விண்ணிலிருந்து ஒரு மனிதனுடைய குரல் ஒலிப்பது போலதான் இருந்தது எங்கள் ஊர் சின்ன கிராமத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு அமெரிக்க இலக்கியத்தினுடைய இதிகாசமாக கொண்டாடப்படக்கூடிய மோபிடிக்கு என்ன தருது அப்படின்னா முற்றிலும் ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது எங்கள் ஊருக்கும் கடலுக்கும் மிக நீண்ட தொலைவு இருக்குது ஒரு மூணு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அப்பால் இருக்கக்கூடிய உலகு ஆனால் அங்கிருந்த அந்த கடலினுடைய ஓசையை கேட்கலை ஆனால் இந்த நாவலில் நான் கேட்டேன் நாவலில் இந்த மோபிடிக்கை தேடி போகிற பயணத்தின் வழியாக ஆகாப்பும் இஸ்மாயிலும் அவனுடைய கூட்டாளிகளும் அவர்களுடைய கப்பல் பயணத்தில் அவர்கள் போடுகிற கூச்சலும் அவர்களுடைய மது வெறியும் எல்லாமும் காதலை ஒலித்தது நாவலை புரட்டி படிக்க படிக்க எப்போ அவர்கள் மோபிடிக்க பார்ப்பாங்க எங்கே மோபிடிக்கு வரும் ஏன்னா வெல்ல முடியாத அந்த திமிங்கலம் தான் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கு அது என்ன அடையாளம் அவன் காலை துண்டிச்சிருக்கு மனிதன் தன்னுடைய உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பை ஏதாவது ஒரு விரோதத்தில் இழந்து விட்டால் அதை வாழ்நாள் முழுக்க மறுக்க மாட்டான் ஒரு சின்ன தழும்பு போதும் ஒரு மனிதனை வாழ்நாள் முழுக்க தன்னுடைய எதிரியை பழிவாங்க வேண்டும் என்ற ஆசையை விட்டு வைத்திருக்கு ஆனால் இதில் காலை இழந்தாக திருப்ப திருப்பி சொல்லிகிட்டே இருக்கான் இது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்றாலும் எனக்கு தெரியும் நான் அதை வேட்டையாடுவேன் ஆனால் யோசித்து பாருங்கள் நண்பர்களே இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளை திமிங்கலத்தை மோபிடிக்க வேட்டையாட புறப்பட்டவர்களுக்கு பயமே கிடையாது இந்த நாவல் முழுவதுமே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்னென்னா அச்சத்திலிருந்து நீங்கள் விடுபட்டால் எதையுமே செய்ய முடியும் அச்சம்தான் எல்லாவற்றுக்குமான அடிப்படை காரணம் மரணம் குறித்த அச்சம் என்பதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டால் வாழ்வில் எதையுமே சாதிக்கலாம்ங்கிறத இந்த நாவல் திரும்ப தின்ப சொல்லுது அதன் பொருட்டாக தான் நண்பர்களே இந்த தாளத்தில் இந்த ஊரடங்கு அப்பாலாக இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான வாழ்க்கையில் இந்த நாவலை நான் உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன் அச்சம்தான் நம்மை ஒடுக்கி இருக்கிறது பயம்தான் நம்மை வந்து காரணமல்லாத எல்லா கற்பனைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறது அச்சத்திலிருந்து விடுபடுகிறார்கள் ஒருவர் அல்ல எல்லோரும் விடுபடுகிறார்கள் அவர்கள் செல்லுகிற பயணம் வேறாக இருக்கலாம் அவர்களுடைய நோக்கம் வேறாக இருக்கலாம் பழிவாங்குவதின் பொருட்டு அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லோரும் உறுதியாக ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள் என்ன என்றால் நாம் நினைத்த விஷயம் நடக்கும் வரை யாராலும் மரணத்தாலும் கூட நம்மை வெல்ல முடியாது நாம் அதை நோக்கி உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கொண்டே இருக்கலாம்ங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையினுடைய வெளிச்சத்தை தருது ஆகாப் மோசமான மனிதன் தான் ஆனால் அந்த மோசமான மனிதனால் என்ன செய்ய முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் தன் பக்கம் இழுக்க முடிகிறது எல்லோரையும் தன் பேச்சிற்கு கட்டுப்பட வைக்க முடிகிறது எல்லோரையும் தான் காட்டுகிற திசையில் கொண்டு போக முடிகிறது ஒரே ஒருவனை தவிர ஸ்டார் பெக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டாம் நிலை கேப்டனாக இருக்கக்கூடிய அவனை தவிர மற்றவர்கள் எல்லோருமே ஆகாப் செய்வதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்கிறாங்க அவன் ஒருத்தன்தான் ஏற்றுக்கொள்கிறதில்லை அவன் சொல்கிறான் நீ தவறான பாதையில் எங்களை நடத்தி குடி போயிட்டே இருக்க ஆனால் உன்னுடைய கால நண்பன் நான் உன்னோட ரொம்ப காலம் கடலில் வாழ்ந்திருக்கிறேன் எத்தனையோ விஷயங்களை நாம் சந்தித்திருக்கோம் கடல் வாழ்க்கையினுடைய நினைவுகளை யோசித்து பார்த்தால் கடலிலிருந்து நாம் கரைக்கு உயிரோடு திரும்புவது என்பது அதிர்ஷ்டம்தான் நம் குடும்பம் எங்கேயோ காத்துட்ருக்கு அவர்களோடு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் போதுமாக பழிவாங்குதல் வேண்டாம் அப்படிங்கிறான் ஆனால் பழிவாங்குவதுக்கான மனது கொண்ட ஒருவனை அதிலிருந்து பின்வாங்க வைப்பதுங்கிறது எளிதே இல்லை யோசித்து பாருங்கள் எல்லா இதிகாசங்கள் பேர் இதிகாசங்கள் எல்லாவற்றுக்கும் கீழே பழிவாங்குவத்கிற அந்த ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்குது குருதி கரை படியாத அந்த இலக்கியங்களே இல்லை அப்போ பழிவாங்குதல் ஏன் இவ்வளவு இருக்கு அப்படின்னா பழிவாங்குதல் வழியாக ஒருவன் ஆறா நினைவுகளுக்கு உட்படுறவனாக இருக்கான் பழிவாங்குதல் வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு செயல் அந்த செயல் தன்னை நிரூபிப்பதற்கான செயல் இதில் ஆக அந்த மீனை அந்த பெரிய திமிங்கலத்தை வேட்டையாடி காட்டுவதன் வழியாக கடல் என்னுடையது என்று நிரூபிக்க பார்க்கலாம் ஆனால் மோபிடிக் கடல் என்னுடையது என்று அது உரிமை கொண்டாடுகிறது உண்மையில் கடல் அதற்கானது தான் இவர்கள்தான் தன்னுடைய சுய லாபங்களுக்காக வணிகத்திற்காக சொந்த வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக கடலை நோக்கி போய் கடலை கொள்ளை இடித்து கடல் உயிரினங்களை எல்லாம் கொன்று குவித்து இந்த எண்ணெய் வணிகத்துக்கு பின்னாடி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பேர் அவலங்களில் முதன்மையான அவலமாக இருந்தது இந்த திமிங்கல வேட்டை நல்ல வேலை பதினெட்டாம் நூற்றாண்டுடைய இறுதிக்குள்ளாடி குரூட் ஆயில் கிடைத்து பூமிக்கு அடியிலிருந்தே எண்ணெயை தோண்டி எடுத்து வணிகம் செய்து வாழ முடியும் அப்படிங்கக்கூடியதை அடையாள காட்டுனாங்க நிறைய எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த எண்ணெய் கிணறுகளின் வழியாக தேவையான எரிபொருள் கிடைத்திருச்சுங்கிறதுனால திமிங்கலங்கள் உயர்த்தப்படுச்சு இல்லைன்னா ஒட்டு அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னாலும் கொல்லப்பட்ட திமிங்கலங்கள் ஏராளம் அதோடைய எண்ணெயை எடுப்பாங்க மெழுகுவர்த்துகள் தயாரிப்பாங்க அந்த திமிங்கலத்தினுடைய தாழை எலும்புகளிலிருந்து அலங்கார பொருட்களை தயாரிப்பாங்க எதற்கோ அது கடல் தேவைப்பட்டது கடல் வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கை தேவைப்பட்டது அப்படின்னா எங்கேயோ இருந்த மோபிடிக்கு கொல்ல முற்பட்டதாக பெண்ணுடைய த செயல் அது பதிலுக்கு அவனை அடித்தது இந்த நாவல் ஒரு இந்த நாவலை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த நாவல் ஒரு ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் எழுதியிருக்காரு இல்லையா ஒரு ஷேக்ஸ்பியரால் ஒரு நாவலை எழுத முடியும்னா எப்படி எழுதியிருப்பாருங்கிற மாதிரி தான் மோபிடிக்கு எழுதப்பட்டிருக்குங்கிறார் நிஜம் நண்பர்களே ஏன்னா அக போன்ற ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் தான் பார்க்க முடியும் அப்படி ஷேக்ஸ்பியருக்கு நிகரான ஒரு மேக்பத்தை போல் கிங் லியரை போல் கிரேக்க நாடகங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு நிகராகத்தான் அக உருவாக்கப்பட்டிருந்தான் அவர்கள் கடலில் பயணம் போகத் தொடங்குறாங்க அந்த தங்க நாணயம் மினுங்கி கொண்டு இருக்கிற போது காத்துக்கிட்டே இருக்கிறாங்க வழியில் இவர்கள் வேறு தன்னோட பணி என்ன திமிங்கல வேட்டையாடி அதுலேருந்து இந்த மாதிரி எண்ணெயை சேகரிக்கணுங்கிறதான அதுக்கான திமிங்கலத்தை வேட்டையாடுறாங்க எண்ணெயை சேகரிக்கிறாங்க வழியில் வேறு வேறு கப்பல்கள் வருது அந்த கப்பல்களின் வழியாக இவர்களைப் போலவே திமிங்கல வேட்டைக்கு வந்த பலரோட கதை சொல்லப்படுது ஆனால் அகாப்பினுடைய பார்வை மாறவே இல்லை அவன் கடலில் தன்னோட அறையில் உறங்கினாலும் அவனுடைய காதுகள் எங்கோ கடலினுடைய ஆழத்தில் மோபிடிக்கு நகர்ந்து போகிற ஓசையை கேட்டுக்கிட்டே இருக்கு அவன் கப்பல் மீது வந்து வீசுகிற அந்த அலைகள் ஊடாகவே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து திமிங்கலம் இந்த வழியில்தான் போயிட்டு இருக்குங்கிறத அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் அவன் உள்ளுணர்வு அவனையும் எங்கோ இருக்கக்கூடிய மோபிடிக்கையும் ஒன்று சேர்க்குது அவன் மோபிடிக்கை கண்டறிய பார்க்குறான் மோபிடிக்கை தேடி போகிறான் மோபிடிக்கை தேடுவது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை கண்டுபிடிக்க முடியாத ஒன்று வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கப்பல்கிட்டையே கேட்குறான் நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஒருத்தருமே பார்க்கவே இல்லை இதற்கிடையில் இவங்க போன கப்பல் ஒரு பெரிய புயலில் மாட்டிக்கிடுது சூறை காற்று சுழன்று அடிக்குது கப்பலே வந்து சதரீரும் போல் இருக்குது அவ்வளவு பெருமழை கொட்டுக்கிறது ஆனாலும் ஆகா திரும்பி போக மாட்டேங்கிறான் கப்பலை திசை மாற்ற மாட்டேங்கிறான் போ புயலை கடந்து போ பெருமழையை கடந்து போ கடல் முடிவெற்றது தான் இந்த முடிவெற்ற கடலுக்குள்ளாடி நீ போய்கிட்டே போக 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 உனக்கு அந்த மீனுடைய பாதை தெரியும் திமிங்கலத்தினுடைய பாதை தெரியும் அதனுடைய வழியிலேயே தான் நாம் போகணும்னு போகிறோம் சிரமப்படுறாங்க போராடுகிறார்கள் மீட்சி இல்லையேன்னு நினைக்கிறார்கள் திரும்பி போய் விடலாமான்னு நினைக்கிறாங்க ஆனால் அத்தனையும் தாண்டி அவன் உறுதியான ஒரே குரலில் அவர்களை அந்த மோபிடிக்கை நோக்கி கூட்டிகிட்டு போய்ட்டே இருக்கிறான் அந்த மோவிடிக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இஸ்மேலையே அந்த கப்பலில் வரக்கூடியவர்களை இன்னும் சொல்ல போனால் நோயுற்று இறந்து போய் விடுவானோன்னு நினைக்கக்கூடிய அந்த கிவி கேக்கை எல்லாரோட கதையும் படிச்சுட்டே இருக்கும் முழு கதையும் அல்ல நான் உங்களுக்கு சொல்ல முற்படுவது அந்த மேகக்கூட்டங்களைப் போல் இந்த நாவல் அங்கங்கங்கங்க கடந்து போகிற சில முக்கியமான நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் ஒருவேளை நீங்களே இந்த நாவல் படித்தால் நிறைய மாதிரி இன்று இருக்கக்கூடிய இளைஞனுக்கு இந்த நாவல் போர்டிக்க கூட செய்யலாம் ஏன்னால் எல்லாம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து அத்தியாயங்கள் அறுநூற்றம்பது பக்கம் தான் பார்த்துக்கோங்க எதையுமே மெல்வில் எளிதாக பத்து வரியில் சொல்லல அவ்வளவு விரிவாக சொல்கிறார் காரணம் அந்த நூற்றாண்டு நாவல்கள் அப்படி தான் இருந்தது அந்த நூற்றாண்டு வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது ஒரு மூன்று மணி நேரத்தில் இரண்டு மணி நேரத்தில் இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்துடுறோம் அல்லது ஒரு இரவுக்குள்ளே கிளம்பி ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் மதுரைக்குள்ளேருந்து சென்னைக்கு வந்துடுறோம் ஆனால் இந்த தூரத்தை கடந்து வருவதற்காக இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு தலைமுறை போனது கடந்து போனது இல்லையா அந்த தலைமுறையினுடைய மனிதன் தானே மேல்வேல் அப்போ அவனுக்கு எல்லாம் விஸ்தாரமாக தான் சொல்லணும் அன்றைக்கி அப்படி தான் இருந்தார்கள் வாசகர்கள் அந் அப்பா விரிவாக சொல்லப்பட்ட கூடிய இந்த நாவலினுடைய நூற்றி முப்பத்தி இரண்டு அத்தியாயங்கள் இப்படி தான் போகுது நூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் தான் அவர்கள் முதல் முதலாக ரஷ்ய்கிற ஒருத்தனை பார்க்குறாங்க அவன் தன் மகனை மோபிடிக்குங்கிற அந்த திமிங்கலம் அட் கப்பலை அடித்து அவனையும் சேர்த்து இழுத்து போயிச்சுங்கிற தகவலை சொல்கிறான் அங்கே தான் அது போகிற திசை இவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இரண்டே இரண்டு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்துங்கிற அந்த கடைசி அத்தியாயத்தை விட்டால் கூட அந்த முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அத்தியாயங்களில் தான் அந்த சமர் மொபிடிக்கை வேட்டையாடுகிற மாபெரும் வேட்டை நடக்கு உலக இலக்கியத்தில் இவ்வளவு நேர்த்தியாக பரபரப்பாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு கடல் வாழ்க்கையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அந்த திமிங்கலம் எப்படி வரும் எப்படி தாக்கும் என்ன செய்யும் எப்படி அடிக்கும் இவர்கள் எப்படி அடித்தார்கள்ங்கிறத விரிவாக மெல்வி எழுதியிருக்கார் படிக்கும்போது நமக்கே சிலிர்ப்பாக இருக்கும் நம்ம அந்த பெரிய திமிங்கலத்தினுடைய வாழ் உயர்ந்து அப்படியே அந்த வாழை கொண்டு அது வந்து கடலில் அடித்து தண்ணீர் தெரிக்கக்கூடிய காட்சியை நாமளே கண்ணால் பார்ப்போம் இன்னும் சொல்லப்போனால் போனால் செதறி மனிதர்கள் அப்படி குற்றயிரும் குலையிருமாக அங்கே விழுகிறாங்க எத்தனை உயிர்கள் பலியானாலும் எவ்வளவு மனிதன் இறந்தாலும் நான் விடமாட்டேன்னு அவன் காத்துக்கிட்டே இருக்கான் துரத்துறான் குத்தீட்டியை வீசுகிறான் மோபிடிக்கின் மீது திரும்ப திரும்ப குத்தீட்டிகள் பார்த்தப்படுது அந்த குத்தீச்சி குத்தீட்டியோடு அதை இழுத்துட்டு போகுது அந்த மோபிடிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இராணுவ தளபதி வந்து எப்படி செயல்படுவானோ அவனை போல தான் அது செயல்படுது அது தனக்கான பாதையை தீர்மானித்து கொண்டால் அதிலேயே தான் போகுது எங்கிருந்து தாக்கணுங்கிறத மறைந்திருந்து தான் தாக்குது எல்லாம் தாண்டி தாக்கும்போது அசுரத்தனமாக தாக்குது அதனுடைய தாக்குதலில் அந்த ஒட்டுமொத்த கப்பலுமே சதறடிக்கப்படுது தன்னை வேட்டையாட வந்தவர்களை குரூரமாக அது வேட்டையாடி கொள்கிறது ஆனால் அதனுடைய அந்த பாய்ச்சல் மிகப்பெரிய பாய்ச்சல் தான் வெல்ல முடியாதவன்கிறதுக்கான பாய்ச்சல் ஆனால் ஆகாப் அப்படிலாம் அந்த வெல்ல முடியாத திமிங்கலத்தை விடலை குத்தீட்டி எரிந்து கயிற்றை போட்டு அந்த கயிற்றை தன்னோடு பிணைத்து கொள்கிறான் கடைசியில் உயிரோடு அவன் வந்து அந்த திமிங்கலத்தோடு தான் இழுத்து செல்லப்படுகிறான் எந்த திமிங்கலத்தோடு கண்ணுக்கு தெரியாத அவன் வாழ்க்கை பிணைக்கப்பட்டிருந்ததோ அது முடிவில் ஒரு கயற்றால் பிணைக்கப்படுது மோபிடிக்கு ஆகாப்பை வெல்கிறது நாம் அவன் சினிமாவில் காட்டுறது போல் ஆகாப் மோ ஆகாப் வந்து மோபிடிக்கை கொன்றுவான் அப்படிங்கிற கற்பனை எல்லாம் இல்லை அதில் சினிமாவை எடுக்கும்போதும் கூட மோபிடிக்கு தான் ஜெயிக்கிறது கடலில் வாழக்கூடிய அந்த திமிங்கலம் அவனை அடித்து இழுத்து கொண்டு போகிறது மொட்டு மொத்த திமிங்கல வேட்டைக்கு உள்ளான அத்தனை பேரையுமே அது சிதறடிக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே தான் அவன் தான் இஸ்மேல் தான் அவளை தொடங்குகிறான் அவன்தான் அவளை முடிக்கிறான் அவன் எங்கே எப்படி தப்பிக்கிறான் ஒரு சவப்பட்டி அந்த சவப்பட்டி அந்த பாலினீசியாவை சேர்ந்தவனுக்காக தயாரிக்கப்பட்ட சவப்பட்டி அவன் இறந்துடுவான்னு சொல்லி அந்த சவப்பட்டியில் கொண்டு போய் வச்சிடுறாங்க ஆனால் காற்று மாறும்போது அவன் உயிர் பெற்றதான் அவன் இறந்துருவான்னு சொல்லி திமிங்கல வேட்டையில் அந்த மோபிடிக்காரில் தாக்கப்பட்ட போது நினைக்கிறாங்க திரும்பி உயிர் வந்தான் ஆனால் கடைசியான போரில் தான் கடைசியான அந்த வேட்டையினுடைய உச்சத்தில் தான் அவனும் கொல்லப்படுறான் ஆனால் அந்த சவப்பட்டி தான் இஸ்மாயிலை காப்பாற்றுது அந்த சவப்பட்டி ஒரு கப்பலை போன்ற வடிவத்தில் உருவாக்கப்பட்ட சவப்பட்டி காரணமாக அந்த க்யூக்கேக் நம்புகிறான் என்ன அப்படின்னா தான் இறந்துவிட்டால் தனக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சவப்பட்டி ஒரு கப்பலை போன்ற வடிவத்தில் இருக்கணும் அது கடலில் அப்படியே போய் போய் ஏதோ ஒரு இடத்தில் அது அப்படியே வானை நோக்கி சென்று முடிவற்ற வான்வெளியில் போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு நம்புகிறான் அப்படி பார்த்தா அவனுக்கு இருந்த அந்த ஆசையினுடைய அவனுடைய நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருந்த சவப்பட்டியை பற்றி கொண்டு தான் இஸ்மாயில் கடைசியாக மென்று வரான் எவ்வளோ பெரிய பாருங்கள் சவப்பட்டி ஒரு மனிதனை காப்பாற்றுகிறது அந்த சவப்பட்டியை பற்றி கொண்டு தான் வரான் அப்போ சவப்பட்டியிலிருந்து உயிர் பெற்ற இஸ்மாயல் கடைசியாக இந்த கதையை சொல்கிறோம் பின் இணைப்பாக இருக்கக்கூடியதில் அவன் உயிர் பெற்ற கதையை சொல்கிறோம் அப்படி பார்த்தா இஸ்மேலில் தொடங்கி இஸ்மேலில் முடியுது கதை சொல்வதற்காகவே தான் இஸ்மேல் உயிரோட இருக்கிறானோன்னு தெரியுது அப்போ இந்த கடலோடியான அந்த மூன்று பேரையும் ஒரு பக்கம் ஆகா ஒரு பக்கம் மோபிடிக் ஒரு பக்கம் இந்த இஸ்மாயுங்கிற இந்த மூன்று கதாபாத்திரங்களை வைத்து கொண்டு மெல்வியில் ஒரு பெரிய இதிகாசத்தை உருவாக்கி காட்டுறார் என்ன இந்த இதிகாசத்தினுடைய விஷயம் நீங்கள் மோபிடிக்கன்னா நாம் உண்மையில் திமிங்கல வேட்டைக்கு போய் அப்படி ஒரு பெரிய மீனை வேட்டையாட போயிடுமா இல்லை நண்பர்களே நீங்கள் பொருத்தி பாருங்கள் எது உண்மையில் இப்படி ஒரு வெள்ளை திமிங்கலமாக இருக்கிறது என்ன கேட்டால் பணம்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த பணம்னு வெல்ல முடியாத அந்த மாபெரும் வெள்ளை திமிங்கலத்தை வேட்டையாடுவதற்காக புறப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாரும் இதே போல் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கே பணம் இருக்குது எப்படி அந்த பணம் நமக்கு கிடைக்கும் இருந்து இந்த பணத்தை நாம் பெறுவோம் தெரியாது ஆனால் அது அந்த வெள்ளை காகிதம் அந்த காகிதம் தரக்கூடிய மின்மெனுப்பு அதை எப்படியாவது பெற்றுவிட மாட்டோமோ என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பணம்ங்கிற ஒரு வெள்ளை திமிங்கலத்தை தேடி போய்கிட்டே இருக்கு அந்த திமிங்கலத்தால் வேட்டையாடப்படுகிறது கை கால்களை இழக்கிறார்கள் ஆனால் அதை வென்றவர்களும் இருக்கிறார்கள் ஒரு திமிங்கலம் தானே மோபிடிக்கு ஒன்று தானே வேட்டையாடப்படாமல் இருக்குது வேறு திமிங்கலங்கள் வேட்டைக்காடப்பட்டேன் அப்போ தெரியலை அந்த வேட்டைக்கு என்ன அர்த்தம் இருக்குது தெரியலை ஆனால் பணத்தை வேட்டையாடுகிறாரு இருக்காங்க உண்மையில மெல்வியிலும் பார்த்தீங்கன்னா இப்படி பணத்தை வேட்டையாடுகிறவர் தானே அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தந்தை இறந்து போயிறார் அவர் கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாருமே தந்தை பாசத்துக்காக இயங்குகிறவர்கள் தந்தை இல்லாதவர்கள் தந்தையை போன்ற ஒருவரை விரும்புகிறவர்கள் தந்தைங்கிற அந்த பிம்பத்திற்காக ஆசைப்படுவர்கள் தான் அவர் கதையில் வரக்கூடியவர்கள் குடும்ப நெருக்கடிக்காக வேலைக்கு போகிறார் பள்ளி ஆசிரியராக இருக்கார் அந்த வருவாயை கொண்டு ஏறணும் ஒரு டாலர் வருமானம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு வீடு ஓடுது ஆனால் அந்த வேலையும் போயிடுது அப்போ கடலில் போய் நான்கு ஆண்டுகள் இதுபோல் கடல் ஓடியாக வாழ்ந்து அதுலேயும் தாயிடி டிவியில் போய் மாட்டிக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடியில் அவரை பிடித்து கெட்டி போட்டு வச்சிருக்காங்க உயிர் தப்பி வரார் நிறைய அனுபவங்கள் பிறகுதான் அந்த கடல் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எழுத ஆரம்பிக்கிறார் அவருடைய சகோதரர் தான் முயற்சி எடுத்து அவருடைய முதல் நாவலை வெளியிடுறார் அது இங்கிலாந்தில் பெற்ற வரவேற்பின் காரணமாக இந்த நாவலை எழுதுகிறார் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல துணை ஒரு வழிகாட்டி ஒரு இலக்கிய தோழமை கிடைக்கிது அது யாருன்னா நத்தானியால் ஹதைன்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர் அவருடைய அவமான சின்னங்கிற நாவல் தமிழில் வந்திருக்கு த ஸ்கார்லெட் லெட்டர்னு இங்கிலீஷில் இருக்குது படித்து பாருங்கள் ரொம்ப நல்ல புத்தகம் அந்த நத்தானியால் ஹதேனுக்கும் மொழியிலுக்கும் பதினைந்து வருட இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு மூத்த சகோதரரை போலவர் ஆனால் சகோதரரை போல தான் நான் பாஞ்சியோடு அன்போடு அவரை வழிநாட்டினார் எழுத வைத்தார் எழுதிய விஷயங்களை பாராட்டினார் நான் தானே அல்லாத என்னோடய மனைவியான சோஃபியா ஒரு குறிப்பு எழுதியிருக்கார் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறை மெல்வில் எங்களை பார்க்க வரும்போதும் நாங்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் பண்பான மனிதர் மிக அற்புதமான மனிதர் அவரோடு பேசி போது அவ்வளோ விஷயங்களை சொல்லுவார் இவர் எழுதலாமே என்று நாங்கள் அவரை எப்போதுமே உத்வேகப்படுத்துகிறோம்னு சோஃபியா சொல்கிறாங்க அதே எனக்கு தான் இந்த மெல்வியில் என்னுடைய மோபி டெக் நாவல் சமர்ப்பி மெல்வில் அவரை வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் படைப்புலகினுடைய ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு தான் நினைத்தார் அப்படி தான் கொண்டாடினார் அப்படி கொண்டாடியதனுடைய அடையாளமாகத்தான் இந்த நாவலே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணார் இந்த நாவலும் கூட வெளியாகும் போது முதல்ல இங்கிலாந்தில் வெளியானது அப்போ வேல் அப்படிங்கிற பேர்லே தான் வெளியானது அமெரிக்க பதிப்பில் தான் அது மோபிடிக்குங்கிற தலைப்பு மாற்றப்பட்டது உண்மையில் மோபிடிக் அப்படிங்கக்கூடியது தான் அதுக்கான பொருத்தமான தலைப்புன்னு சொல்லுவேன் அந்த நாவல் வெளியான போது மூவாயிரம் பிரதைகள் வைத்திருக்க பெரிய வரவேற்பில் ஐநூறு டாலர் தான் அவருக்கு கிடைத்த வருமானம் ஆனால் இன்று அது அந்த நாவல் உலகத்தினுடைய மிக முக்கியமான கொண்டாடப்பட்ட ஒரு நாவல்களில் ஒன்றாக இருக்குது தலைமுறையை தாண்டி படித்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் மோபிடி தெரியுமா என்று கேட்டால் இலக்கியம் படிக்கிறவனுக்கு தெரியும் பாடமாக வைக்கப்பட்டிருக்குது படித்திருக்கிறாங்க கொண்டாடுகிறார்கள் இலக்கியம் படிப்பதற்கென்று மோபிடிக்கை கொண்டாடுவதற்கென்றே ஒரு பெரிய வாசக பரப்பு உலகம் பூரா இருக்கு அப்படி பார்த்தா மோபிடிக்கை இன்று நாம் அது பெற்றிருக்கக்கூடிய அங்கீகாரம் அவர் வாழ்க்கையில் கிடைக்கல ஆனாலும் அவருக்கு ஒரு எழுத்தின் வழியாக வருமானம் வர தொடங்கியது முப்பத்தி ரெண்டு வயது தான் அப்போ அவருக்கு அதுக்குள்ளாடியே மோபிடிக்கின் வழியாக அவர் ஒரு அங்கீகாரத்தை அடைந்து விட்டார் கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார் அந்த வாழ்க்கையின் வழியாக அவர் நிறைய எழுதி எழுதி சம்பாதிக்க முயன்றார் பெருசாக சம்பாதிச்சிடல இவர் எழுதிய இதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் இரண்டு இன்னும் முக்கியமான படைப்பாளிகள் வந்தாங்க ஒருத்தர் ஹென்ரி தோருன்னு சொல்லக்கூடிய வால்டன் எழுதியவர் வால்டனும் இந்த மோபிடிக்கும் ஒரு வகையில் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் இந்த பக்கம் வேட்டைக்கு புறப்பட்ட தங்க திமிங்கல வேட்டைக்கு போன ஒருத்தனுடைய கதையை மோபிடிக்கு எழுதுகிறார் என்றால் வாழ்க்கையினுடைய நெருக்கடிகளே வேண்டாம் என்று இயற்கையோடு நெருங்கி போய் வாழ்டுற ஒரு ஏரிகளை தனியாக வாழ்ந்த ஒரு துறவியைப் பொழ்ந்த வாழ்ந்த தோர்வினுடைய கதை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வால்ட் விட்மேன் இந்த மூன்று பேரும் சேர்ந்ததான் அன்றைய அமெரிக்க இலக்கியத்திற்கான முகத்தை உருவாக்கி கொடுத்தாங்க அப்போ இந்த நாவல் இந்த நாவலில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ஒன்று சேர்ந்தது ஒரு கிட்டத்தட்ட அமெரிக்க வாழ்க்கையே அந்த நாவலில் இடம் கப்பலில் இடம் பெற்றக்கூடிய மனிதர்கள் வழியாக சொல்லப்படுது அமெரிக்கா பலவேறு வகையான மனிதர்கள் வந்த ஒரு நிலம் பலவேறு வகைப்பட்ட கனவு காணுகிறவர்கள் ஒன்றான ஒரு நிலம் ஆனால் அந்த நிலம் யாராலோ வழிநடத்தப்படுது அமெரிக்காவுக்கு போகிறதுங்கிற ஆசையே பலருக்கும் இது போன்ற ஒரு திமிங்கல வேட்டைக்கான கதை தானே ஒரு வயிற்று வேலை மோபிடிக்கை தேடி போனது போல தானே அமெரிக்காவுக்கு எத்தனையோ பேர் போய் தேடி எப்படியாவது பணம் சம்பாரிச்சிடலான்னு இருக்காங்க வென்றவர்களும் இருக்கிறார்கள் தோற்றவர்களும் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா மோபிடிக் நமக்கு ஒரு கதையை சொல்லுது என்ன அப்படின்னா நீங்கள் திரும்ப 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 எதையோ ஒன்றை நோக்கி எதையோ ஒன்றை வெல்வதற்காக அறிந்துட்டே இருக்கிறீங்க அதிகாரத்தை நோக்கி போகிறவர்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு அரசியல் வரையாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை வெல்ல நினைக்கிறீர்களோ அதை நோக்கி நீங்கள் என்ன நடந்தாலும் போய்கிட்டே தான் இருப்பீங்க பலருக்கும் அதிகாரம் இது போன்ற ஒரு மோபிடிக்கு தான் அந்த மோபிடிக்கை தான் தன் இருப்பை நிரூபிக்க முடியும் அதை வென்றால் தான் தான் யாருங்கிறத அடையாளம் காட்ட முடியும் அதுக்காக அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க அப்படி பார்த்தா அதிகாரத்தில் அரசியல் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு வெள்ளை திமிங்கலம் இருக்குது எல்லோருக்குள்ள இருக்குது ஒரு காலகட்டத்தில் சென்னையில் அவ்வளோ குதிரை பந்தயங்கள் நடந்தது இந்த குதிரை பந்தயங்களில் வென்றவர்கள் தோற்றவர்கள்னு நிறையா இருக்காங்க தோற்றவர்கள் எண்ணிக்கை அதிகம் வென்றவர்கள் குறைவு ஆனால் தோற்றாலும் ஏன் திரும்ப திரும்ப குதிரையில் போய் பணம் கட்டினா ஜெயித்துருவோம் என்றைக்காவது அந்த குதிரையை தன்னை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு ஒரு விலங்கை தன்னுடைய பந்தயத்தினுடைய அடையாளமாக வைத்துக்கொண்டு பணத்தை கெட்டி 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 தோற்ற எல்லோருமே அகாப் தானே அகாப்பை போன்ற மனிதர்கள் தானே ஒரு குதிரையின் பின்னால் ஓடி அந்த குதிரையை தன்னை வெல்ல வைத்துணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கும் அகாப்புக்கு இருப்பது போன்ற ஒரு உறவு தானே இருக்குது ஆனால் அகாப்புக்கும் மோபிடிக்குமான உறவுங்கிறது எதிரெதிரானது அகா அப்போ எப்பவும் மோபிடிக்கை பற்றி எழுத்துக்கொண்டே இருக்கிறான் மோபிடிக்கைக்கு அகா அல்ல இந்த உலகத்தில் எதுவுமே பொருட்டே இல்லை அது தன் தனியான பாதையில் போய்கிட்டே இருக்கு அப்போ விதிதான் வெல்ல முடியாத அந்த ஒற்றை வெள்ளை திமிங்கலமா மோபிடிக்கா தெரியலை ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் எடுக்கு மெல்விலே சொல்கிறார் மெல்வில் இந்த நாவலை எழுதின விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எவ்வளவு கோடு போட்டிங்கன்னா அப்படியே அங்கே அங்கே கோடு போட்டு கோடு போட்டு படிச்சுட்டே போகலாம் அவ்வளோ அடி கோடிட வேண்டிய வாக்கியங்கள் வரிகள் இருக்குது ஒரு இடத்துல மொழியில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு உயர்ந்து எழும்பக்கூடிய அலை என்பது ஒரு நீண்ட தூரம் மெதுவாக அது முன்னாடியே என்ன செய்யுது அப்படின்னா தன்னோட பயணத்தை தொடங்கிடுது ஒரு அலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னுடைய அந்த துவக்கத்தை நீண்டு துவங்கி பிறகுதான் மேலே எழுது கிட்டத்தட்ட இந்த நாவல் ஒரு பேர் அலை உயர்ந்தது போலதான் தான் நீங்கள் ஜப்பானில் அப்படி ஒரு பேர் அலையினுடைய ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒற்றை அலை ஒரு மிகப்பெரிய அந்த ஃப்யூஜி எரிமலை உயரத்துக்கு அப்படி எழும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு ஒக்கசாயினுடைய ஓவியம் அது அந்த ஓவியத்தில் எழுகிற அலையை போன்ற ஒரு பெரிய எழுச்சி தான் இந்த நாவலில் வரக்கூடிய மோபிடிக்கை தேடுகிற வேட்டை அப்படி பார்த்தா மோபிடிக்கை தேடுகிறவர்கள் யார் ஒருத்தர் சினிமா எடுக்கணும்னு வராரு சினிமா எடுக்கிறாரு தோற்று போகிறார் விட்டு போயிடுவாரா அந்த திமிங்கலத்தை வேட்டையாடி வெல்ல திரும்ப திரும்ப படம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பார் நடிக்க வருகிறார் நடிக்க முடியலை அல்லது அவமானப்படுத்தப்படுகிறார் துரத்தப்படுகிறார் ஆனால் நடித்து வென்றே தெருவேன் திமிங்கலத்தை தொடங்க வேட்டையாட தொடங்குகிறார் அப்படின்னா நீங்கள் நான் எல்லோருக்குள்ளும் ஒரு ஆகாப்பு இருக்கிறோம் எல்லோரும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத திமிங்கலத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் வெல்ல முடிகிறதா இல்லை எதுக்கு இப்படி ஒரு இந்த நாவல் முழுக்க வெண் நிறத்தை எங்க எதை தொட்டாலும் வெண்ணிறம் சொல்லப்படுது வெறும் அது ஒரு இனத்தோட அடையாளம்னு எடுக்க மாட்டோம் மாறாக என்ன இருக்கு அப்படின்னா வெண்மை என்பது ஒரு நிறமில்ல நிறமற்றதும் இல்லை அது ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தையே நான் நாவல் முடுக்க மெல்வில் சொல்லிக்கிட்டே இருக்கார் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு இடத்துல இஸ்மாயில் சொல்றான் அந்த மோபிடிக்கு எப்படிப்பட்டது அது ஒரு பெரிய பிரமிடு அளவுக்கு மிகப்பெரியது அவ்வளவு உயரமானது அவ்வளவு பெரிய எடை கொண்டது அதை வந்து யாராலும் வெல்ல முடியாது எப்படி வருதுங்கிறத சொல்கிறான் அப்போ போர் தான் உண்மையில் அது அந்த போர் யார் யாருக்கும் நடக்குது மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போரை பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு திமிங்கலத்துக்கும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய போரை சொன்னதின் வழியாக தான் இது ஒரு மாடர்ன் எப்பிக்குன்னு சொல்லப்படக்கூடிய நவீன இதிகாசத்தன்மையைதான் அடகுது அந்த நவீன இதிகாசத்தன்மை இதுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரியை இவன் தேடிட்டு போகிறான் எதிரி இவனை தேடி வரல எதிரி இவனை கண்டுகொள்ளவே இல்லை இவன் எதிரியை தேடி போகும்போது எதிரியினுடைய இடத்திற்கேயே போகிறான் எதிரி பலமிக்கவன் என்று இவனுக்கு நன்றாக தெரியும் தன்னிடம் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் தன்னால் வெல்ல முடியுமோ அவனை நம்புகிறான் அந்த நம்பிக்கையை எல்லோர் மனதிலையும் மூண்டுகிறான் எதிரியை அவன் இடத்தில் வைத்து எங்கே போகிறான் எங்கே போகிறான் எங்கே போகிறான்னு தடயத்தை பார்த்து 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 நெருங்கிறான் உண்மையில் அந்த மோபிடிக்கே அகாப் சந்திக்கிற காட்சிகள் இருக்கு இல்லையா சந்திக்கிற காட்சி தான் பேர் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் சந்தித்த உடனே அவன் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இனி அவ்வளோதான் உணர்ந்துடான் நான் சொன்னேன் நூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயம் அந்த நூற்றி முப்பத்தோராவது அத்தியாயத்தில் அந்த ஆகாப் வந்து நாற்பது ஆண்டுகள் தன்னுடைய கடல் வாழ்க்கையும் வீண் தான் உணர்றான் பதினெட்டு வயதில் அவன் வந்து திமிங்கல வேட்டைக்கு போகிறான் வேட்டையாடுறான் புகழ் பெறான் பணம் சம்பாதிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனால் ஒன்றும் இல்லை எல்லாம் கடல்லேயே கழிந்து விட்டது கடலோடிகளுடைய வாழ்க்கையை பற்றிய கதையில் எல்லாமே கடலில் கழிந்து போயிருது ஆனால் ஒன்றுமே மிச்சம் இல்லை அப்போ ஒன்றும் மிச்சமில்லாத அந்த வாழ்க்கையினுடைய இறுதி என்ன ஒன்றை வென்று தான் யாருங்கிறதை நிலைநிறுத்துறதுதான் அந்த ஒன்றை வென்று தான் யாருங்கிறதை நிலைநிறுத்துவதற்கு என்ன வழி இருக்குது மோபிடிக்கு கொள்வது மோபிடிக்கு தான் தன்னுடைய இலக்கு அப்படி பார்த்தா அந்த மோபிடிக்கை கொள்வதற்காக அவன் தயாராக இருக்கிறான் கடைசியில் அதோடு சமர் போது அகாப்பிடம் ஒரு சமரசமும் கிடையாது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இனி அவ்வளோதான் தன் வாழ்க்கை ஆனால் அது தன் வாழ்க்கை கட்டேசி வரை அதோடையே இணைக்கப்பட்டிருக்குன்னு வந்து அதுதான் நண்பர்களே இந்த நாவலில் மிக பெருசாக அந்த மோபிடிக்கோடு சேர்ந்து ஒரு கயற்றால் அவன் உடலும் சேர்த்து பிணைக்கப்பட்டது அது இழுத்து போயிடுச்சு இத்தனை ஆண்டு காலம் கடலின் மேற்பரப்பில் கப்பலில் வாழ்ந்த அந்த அகாப் இனி எங்கே வாழ்வான் ஒரு எலும்பு கூட போல அந்த மீனோடையே சேர்ந்து ஈடுபட்டு ஒருவேளை காலம் அந்த மோபிடிக்கை கொன்று அழிந்தாலும் கூட அவனும் அந்த மோபிடிக்கும் பிரிக்க மாட்டார் கடலும் மனித வாழ்க்கையும் அப்படிப்பட்டது பிரிக்கவே முடியாது எவ்வளவுதான் கடலோடு ஒரு மனிதன் வந்து சமர் செய்தாலும் கடல் வென்று கொண்டே இருக்கு ஆனால் மனிதன் திரும்பி அந்த கடல் வென்று தேங்கிறதுனால ஒதுங்கிடுவானா விட்டுருவானா இல்லை திருப்பி வருவான் திருப்பி போராடுவான் திருப்பி 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 தன்னோட சமரை அவன் விடவே மாட்டான் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இலக்கியம் படிக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது என்ன அப்படின்னா நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்களால் வழிநடத்த முடிகிறதா உங்களால் உத்வேகப்படுத்த முடிகிறதா அந்த நாணயம் இருக்கு இல்லையா அந்த தங்க நாணயம் அது யாரும் தெரியுமா கடைசியில் கண்டுபிடிப்பாங்க ஆகாப்பே தான் மோபிடிக்க கண்டுபிடிக்கிறான் அந்த நாணயத்தை அது அவனுக்குரியதாகவே மாறி அவன் எடுத்துகிட்டு போகல அந்த நாணயம் மறையப்பட்ட அந்த அந்த ஒரு மரத்தில் அடித்து வச்சுருக்கானே அதோடு சேர்ந்து தான் கப்பல் கடலுக்குள்ளே போகுது இந்த மாதிரியான கடலுக்குள்ளே மூழ்கிய கப்பல்களை பற்றிய ஒரு காட்சி தொகுப்பை பார்க்கும்போது கடலுக்கு அடியில் சதறி கிடக்கக்கூடிய அந்த கப்பலினுடைய பலவேறு பாகங்களை பார்த்தேன் எல்லாம் அழிந்து போன நினைவுகளுடைய மிச்சம் இலக்கியம் ஒரு மோபிடிக்கை உருவாக்குவதன் வழியாக ஒரு பேர் இலக்கியத்தின் வழியாக மனிதனை மனிதனுடைய இத்தனை ஆண்டு காலமாக இயற்கையினுடைய அவனுடைய சமரை அடையாளப்படுத்துது இன்னொரு பக்கம் என்ன செய்துன்னா நம்பிக்கை கொள்ள வைக்கிது அகாப் வந்து ஒரு மேக்பத் போல தான் மேக்பத் அதிகார தனக்கே கிடைத்தணும்னு நினைக்கும்போது ஒரு கொலையை செய்கிறான் ஆனால் அந்த கொலையை அவனை வாழ்நாளெல்லாம் துன்புறுத்துகிறது அதிகாரம் கை கிடைச்சிருச்சு ஆனால் மனசாட்சி அவனை கொல்லுது இந்த நாவலில் ஆகாப் கரையிலேயே ஒதுங்கியிருக்கலாம் மனைவி இருக்கிறா பணம் இருக்குது அல்லது கடலில் வந்து திமிங்கலத்தினுடைய எண்ணெயை சேரித்து கொண்டு போய் செல்வந்த வாழ்ந்திருக்கலாம் ஏன் விட மாட்டேங்கிறான் அதுதான் திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கிறது ஏன் மனிதர்கள் தோற்று போவதை விரும்புவதே இல்லை அல்லது ஏன் அவமானத்தை கண்டு அப்படியே விட மாட்டேங்கிறாங்க அல்லது தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அழிவை அப்படி அவ்வளோதான் நினைக்க மாட்டேங்கிறாங்க வரலாறு திரும்ப திரும்பி படித்தீங்கன்னா ஆகா போன்றவர்கள் எழுந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு அழிவு அதில் அவன் நசுக்கப்பட்டிருப்பான் அவனுடைய தலைமுறையே ஒடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் எழுந்து வந்துடுவான் திரும்ப போரிடுவான் திரும்ப அரியணையை நோக்கி போவான் திரும்ப குருதி சிந்துவான் திரும்ப அரியணை அடைவான் திரும்ப கொல்லப்படுவான் திரும்ப 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 மனித வாழ்க்கைக்கு ஒரே விஷயம் சொல்லப்படுது என்னென்னா மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களால் வழிநடத்தப்படுகிறார்கள் அந்த எண்ணங்களை செயல்படுத்துவதற்காக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அந்த பைத்தியக்காரத்தனத்தின் முன்னால் அவர்களுக்கு எதுவுமே முக்கியமில்லை இப்போ முன்னாடி இல்லையா ஜோனாவினுடைய கதை இப்போ பொருத்தி பாருங்கள் ஜோனாவினுடைய வய திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ளே போயிருந்த ஜோனா ஒன் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் திமிங்கலத்துக்கு வெளியில் கயத்தால் கட்டப்பட்ட யார் அவன் உள்ளே போகல ஆனால் அவன் பிணைக்கப்பட்டான் பிணைக்கப்பட்டால் இவன் வெல்ல முடியலை இதை சமயவாதிகள் அல்லது மதம் சார்ந்தவர்கள் படித்து திரும்ப திரும்ப பார்த்தீங்களா நன்மை தான் வெல்லுகிறது அல்லது இறைதான் வெல்லுகிறதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பார்வை இப்போ கூட மோபிடிக்கே வந்து பௌத்த சமயத்தினுடைய பார்வையிலிருந்து படித்து ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவர் சொல்கிறார் இம்பெர்மனன்ஸ் சொல்லப்படக்கூடிய நிலையாமையைத்தான் இது சொல்லுது எந்த நிலையாமை மனிதன் எல்லாவற்றையும் வென்று தன் வாழ்க்கையே தனக்குத்தான் எல்லா வெற்றிகளுக்கு அப்புறம் நான் தான் உலகத்தையே ஆளப்போறேன்னு நினைக்கிறேன் அது நிலையாமை நிலையாமையினுடைய காவியமாகத்தான் மோபிடிக்கு இருக்கு வினோத உறவு கொள்வது தான் மனிதனுடைய வழக்கம் மனிதன் அந்த வினோத உறவுக்காக இயங்கு கொள்கிறான் மனிதன் அந்த வினோத உறவை தேடி போகிறேன் அது அதில் சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் உளவியல் நோக்கில் வந்து சொல்கிறாங்க வெள்ளை திமிங்கலம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு பெண் பெண்ணுடைய உடல் காமம் அதுதான் அந்த வெல்ல முடியாத மோபிடிக் அந்த வெள்ளை திமிங்கலம் போன்று காமத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அதை தேடி வென்றுவிடலாம் என்று நினைத்து தோற்கக்கூடிய ஒரு ஆணினுடைய கதையைத்தான் அது சொல்லுதுங்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா அதுவும் கரெக்டு தான் எதிலேயோ வென்ற எத்தனையோ பேர் பெண்ணிடம் தோற்றிருக்கிறார்கள் பெண்ணின் உடலுக்காக பெண் அடையக்கூடிய இன்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை தோற்றவர்களே ஏராளமாக இருக்காங்க அவங்களாம் ஆகாத்தானே என்ன ஆச்சரியம் தெரியுமா என்பர்களே இவ்வளவு பெரிய நாவலில் பெண் கதாபாத்திரங்களே இல்லை ரெண்டு பெண் கதாபாத்திரங்கள் கரையில் இருக்கிறாங்க கேப்டனோட ஒய்ஃபாக இருக்காங்க அல்லது அந்த மாலுமிகள் கப்பல் ஊழியர்களுடைய மனைவிகளாக காத்திருக்கிறார்கள் கடல் வாழ்க்கை முடுக்க ஆண்களினுடைய கதை ஒரு நாவல் முழுவதும் ஆண்களாலேயே இருக்குது ஆண்களையே வழி நடத்துகிறார்கள் ஆண்களே இருக்குது எவ்வளவு சொற்கள் ஆண்களை பற்றி எழுதப்பட்டிருக்குங்கிறத ஒரு குறிப்பு பார்த்தேன் எட்டாயிரம் சொல் ஆண் என்பதை குறிக்கக்கூடிய சொல் இந்த நாவலில் இருக்குது பெண் என்ற சொல் முப்பது இடத்துல தான் இருக்குது அதுவும் கூட யாரோ ஒருவர் இவருடைய மனைவி அவருடைய மனைவின்னு சொல்கிறதுல தான் ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மெல்விலே சொல்கிறாரு இந்த நாவலை பெண்களே படிக்க வேண்டாம் பெண்கள் படிப்பதற்கான நாவலே அல்ல இது பெண்கள் படித்தால் இதெல்லாம் ஆண்களினுடைய முட்டாள்தனத்தினுடைய பைத்தியக்காரத்தனத்தினுடைய தேவையில்லாத விஷயத்தினுடைய ஒரு நாவல் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அதனால் படிக்க வேண்டியதில்லை நீங்கள் படிப்பதுக்கு வேறு நாவல் எழுதியிருக்கேன்னு மொழியிலே சொல்கிறார் அப்படின்னா அவர் பெண் வாசகர்களை குறைவாக மதிப்பெறாருன்னா இல்லை இல்லை அன்றை அப்படித்தான் இருந்தது உலகம் கடல் வாழ்க்கை முழுக்க ஆண்களுக்கானது கரை வாழ்க்கை முழுக்க பெண்களுக்கானது பெண்கள் கரையில் காத்திருப்பார்கள் கடலோடிகள் கொண்டு வரக்கூடிய செல்வத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துவார்கள் இனிய வாழ்க்கையை நடத்துவார்கள்ங்கிறது தான் அந்த வாழ்க்கையாகவே இருந்தது மெல்வியினுடைய அம்மாவும் அப்படி தான் காத்திருந்தாங்க கேப்டன் ஆகாப்பினுடைய மனைவியும் எங்கோ அப்படி தான் காத்துட்ருக்குறா ஆகாப்பினுடைய இந்த வெறியை அவன் மனைவிக்கு இல்லை அப்படி பார்த்தா பெண்கள் குறைவாக உள்ள ஒரு நாவல் அது ஆனால் இதே நாவலை சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அவ மெல்வியலுடைய தோழி படித்து ஒரு கடிதம் எழுதுறா வியந்து கொண்டாடுறா அவளை பார்த்து வியந்து போய் மெல்வியில் சொல்கிறார் உனக்கு இதெல்லாம் புரிகிது அப்படின்னா கடல் வாழ்வினுடைய இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கிறதுனா ஆச்சரியமாக இருக்குங்கிறார் உண்மையில் அவள் ஒரு மோபிடிக்கு தான் ஏன் அப்படின்னா அந்த மோபிடிக்கிடம் மெல்வில் போய் மாட்டிக்கிட்டார் மெல்வியினுடைய மனைவி குடும்பத்தை தாண்டி அவருக்கு அப்படி ஒரு பெண்ணோட ஒரு ஈர்ப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய மோபிடிக்கு எது நீங்கள் எந்த மோபிடிக்கை துரத்தி போகிறீங்க அந்த மோபிடிக்கை வெல்வதற்கு யாரை துணைக்கி வைத்திருக்கிறீங்க உங்கள் மனசாட்சியான இஸ்மாலே போன்றவர்கள் யார் இந்த நாவல் ஒரு பள்ளி ஆசிரியன் அடைகிற ம பெரிய அனுபவத்தை சொல்லுது அந்த வகையில் பார்த்தா இது ரொம்ப ரொம்ப பெருசு என்ன அப்படின்னா ஒரு பள்ளி ஆசிரியன் வகுப்பறையில் கற்றுக் கொடுத்த விஷயத்தை தாண்டி உலகம் பெரியது கடல் வாழ்க்கை பெரியது கடல் வாழ்க்கையில் அவன் அடைந்த அனுபவத்தை ஒருபோதும் எந்த பாடத்திலும் அவன் கற்றதும் இல்லை படித்ததும் இல்லை அவன் நாவல் முழுக்க சொல்லிட்டே இருக்கான் இல்லையா கடலில் இருக்கக்கூடிய எத்தனை வகையான திமிங்கலங்கள் எதுவுமே நிஜத்தில் இல்லை நிஜம் வேறாக இருக்கிறது இந்த நாவலில் எங்கோ ஒரு இடத்தில் வரக்கூடிய அந்த ரேஷனுங்கிறவன் தன் மகனை இழந்து என் மகனை மீட்பதற்காக உதவி செய்ய மாட்டாயா அப்படின்னு ஆகாப்ட்ட கேட்குறான் ஆகாப் முடியாதுங்கிறான் நான் மீனைத்தான் வேட்டையாடுவேன் உன் மகனை அல்ல உன் மகன் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்கிறான் கருணையே இல்லாதவனாக இருக்கான் ஆனால் அப்போது இஸ்மாயில் சொல்கிறான் அவன் மகனுக்கு உதவி செய்யலான்னு முடியாது அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான் ஒரு வகையில் நாவல் முழுக்க மனசாட்சியாக இருக்கான் அவனையே மோபிடிக்கு வேட்டையாடலை ஒரு இடத்தில் அவன் தூக்கி எறியப்படுகிறான் அவனை தூக்கி எரிந்தது என்பது ஒரு படைப்பாளியினுடைய கரம் அந்த படைப்பாளியினுடைய கரம் ஒட்டுமொத்த நாவல் எல்லாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஒருவனை கதை சொல்வதற்காக வாழ்க்கையின் மீது நம்பிக்கைப்படுத்துவதற்காக உயிர்த்து போச்சுருக்கு மார்க்கிவ்ஸ் தன்னுடைய புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கிறார் கதை சொல்வதற்காக வாழ்கிறேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு கதை சொல்வதற்காக ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் கதை சொல்வதன் வழியாக வாழ்க்கையை திரும்ப சொல்ல முடியும் நம்பிக்கை கொள்ள வைக்க முடியுங்கிறதற்கு அடையாளமாகத்தான் இஸ்மாயில் திரும்பி வரோம் அதோடு நாவல் முடிஞ்சிருது ஆனால் நாவல் எழுப்புகிற அலை அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த நாவல் அதுக்கப்புறம் நாடகமாக வந்திருக்கு சினிமாவாக வந்திருக்கு அனிமேஷனில் பண்ணியிருக்கிறாங்க டாக்குமெண்ட்ரி பண்ணி என்னென்ன வடிவங்கள்லாம் வந்திருக்கு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடத்தில் இந்த நாவல் அடைந்த புகழ்கின் காரணமாக பெரிய இயக்குனரான ஜான் ஹூஸ்டன் இதை படம் பண்ணார் அப்போது இந்த நாவலுக்கான திரைக்கதையை எழுதுவதற்காக ரே பிராட்பெரியா பெரிய அடைத்தார் ரே ப்ராட்பரி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் அறிவியல் புனை கதைகள் எழுதுவதில் உலகத்திலேயே பெரிய எழுத்தாளர் அவருடைய ஃபாரின் கீட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற நாவல் தமிழில் கூட வெளிவந்திருக்கு ப்ரூஃபாக அதை படம் எடுத்திருக்கார் மிக நல்ல நாவல் திறந்த படம் அவர் தான் மோபிடிக்குக்கு திரைக்கதை எழுத அழைத்து வரப்பட்டார் அவர் மிகப்பெரிய வாசகர் அவர் இந்த நாவலை கொண்டாடியவர் அவர் அந்த நாவலுக்காக நல்ல ஊதியம் கொடுத்தாங்க அந்த காலத்தில் பன்னிரெண்டாயிரம் டாலர் அவருக்கு சம்பளம் வாரம் இரநூறு டாலர் செலவுக்கு கொடுத்தாங்க அவர் உட்கார்ந்து கொண்டு அந்த நாவலுடைய திரைக்கதையை எழுதி அதை கொடுத்தார் படமாக பாருங்கள் படம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நாவல் தந்தை எழுச்சியை படம் தரல ஆனால் இந்த படம் முடிவதற்கு முன்னாடி ஹூஸ்டனுக்கு பிராட்பேரியை பிடிக்கும் பிராட்பேரிக்கு ஹூஸ்டனை பிடிக்கும் திரைக்கதையை எழுதினாங்க ஹூஸ்டனுக்கு கடைசியில் தன் பெயரும் அந்த திரைக்கதையில் இடம்பெறணுங்கிற ஒரு விருப்பம் இருந்தது ஆனால் இடம்பெறலை பிராட்பேரி பெயர் தான் இடம்பெற்றது அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் திருப்பி ஒரு முறை எடுத்தாங்க பல நாடுகளில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இதை தழுவி அல்லது இந்த கதையினுடைய மைய கருவை வைத்துக்கொண்டு கூட படம் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த திமிங்கல வேட்டையினுடைய இதே மைய கரு இருக்கு இல்லையா உங்கள் எதிரியை நீங்கள் தேடி சென்று பழி வாங்குவதுங்கிறது சினிமாவுக்கு எப்போவும் உள்ளவர் கார் இன்றைக்கி கூட யாரோ ஒருவர் அதை ஒரு முதன்மையான கருவாக வைத்துக்கொண்டு ஒரு படம் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா உங்கள் எதிரி எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அவனால் நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் உங்கள் எதிரியை தேடி போகிற பயணம் உங்களுடைய கூட்டாளிகள் எதிரியை அவனிடத்திலேயே கண்டுபிடிப்பது அவனோடு சமர் செய்வதுங்கிறது ஒரு சினிமாவுக்கான என்றைக்குமான ஒரு கதை அப்படின்னா திரையுலகத்தில் கூடியவங்க கண்டிப்பாக படிக்கலாம் ஆனால் அறநூத்தம்பது பக்கம் அவலை யார் படிப்பாங்க ஆனால் சினிமாவில் இந்த மாதிரியான புதிய விஷயங்களை செய்ய முற்படுகிறவர்கள் தீவிரமாக படிக்கிறவர்கள் கலைஞர்களோடு நட்பு கொண்டிருப்பவர்கள் படைப்பாளிகளோடு நேசிக்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்களோடு நிறைய நெருக்கம் கொண்டிருப்பவர்கள் அப்போ நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டிங்கன்னா உங்களால் அதை கண்டடைய முடியும் சரி ஒரு சாமானிய வாசகன் அவன் மோபிடிக்கிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்ன அப்படின்னா உங்கள் மனசாட்சிக்கு ஒரு இடம் இருக்கிறது நீங்கள் வேட்டையாடுவதற்கான ஒரு இடம் இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு ஆகாப் இருக்கிறான் நீங்களே தான் மோபிடிக் நீங்களே தான் இஸ்மேல் நீங்களே தான் வந்து ஆகாப் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூவரையும் நீங்கள் அடையாளம் பார்த்து கொள்ளுங்கள் அப்போது இந்த மோபிடிக்குங்களுடைய நாவல் ஒரு பெரிய அனுபவத்தை தருகிறது அந்த பெரிய அனுபவம் என்பது என்ன அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம இதிகாசங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இப்போ தமிழிலெலாம் சில பதிகாரமோ மணிமேகலையோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய இதிகாச மரபிலேயே பழிவாங்குதல் ஒரு பிரதான குணம் அல்ல கிரேக்க இலக்கியங்கள் தான் அது வந்து மிக முக்கியமாக கொண்டாடப்படுது நாம் மன்னித்தலை அன்பு காட்டுவதை நேசிப்பதை காதலை குடும்ப உறவுகளினுடைய நெருக்கத்தை தான் பிரதானமாக சொல்கிறோம் அவர்கள் பழிவாங்குகிற உணர்ச்சியை சொல்கிறாங்க அவ்வளவு பெரிய ட்ராஜன் வார்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ராய் இலக்கில் நடந்த யுத்தம் பழிவாங்குவதற்கான யுத்தம் பழிவாங்குவதை ஒரு பிரதான உணர்ச்சியாக கிரேக் இலக்கியங்கள் பேச்சுருக்கு நம்மட்டும் அப்படி இல்லை நாம் மன்னிப்பை பேசுகிறவர்களாக இருக்கிறோம் அன்பை பேசுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் அடிமனதில் இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள் நிறைய எடுத்து பார்த்திங்கன்னா அடிமனதில் அந்த குரோதம் இருக்குது வெறுப்பு இருக்குது பழிவாங்குகிற உணர்ச்சி இருக்குது அப்படி பழிவாங்க முற்பட்டவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மோபிடிக்க புரிந்து கொள்ளுங்கள் மொபிடிக்கு எங்கேருந்து வரும் என்ன செய்யும் எப்படி உங்களை தாக்கும்னு தெரியாது நூற்றி முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்கள் கடந்த பிறகு தான் அது வெளிப்படுது நூற்றி முப்பத்தி ஐந்து அத்தியாயங்களை படித்து முடிச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கடல் பயணத்தில் ஒரு பெரிய கடற்பயணம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாண்டு மூன்றாண்டு கால கடற்பயணத்திலேருந்து வீடு திரும்பியவனை போல தான் இருப்பேங்க கடலோடிகளுக்கு எப்போதுமே சொல்ல நிறைய இருக்குது அவ்வளவு கதைகள் இருக்குது அவ்வளோ வினோத காட்சிகள் இருக்குது ஏன்னா நிலத்தைப் போல் கடலுக்குள்ளே போனவர்கள் கண்ட காட்சிகள் பதிவு செய்யப்படலை தான் அதனுடைய கொஞ்சம் இருக்குது கடலினுடைய பா ஒரு நினைவுகள்ங்கிறது முடிவில்லாத நினைவுகள் மோபிடிக்கை போலவே அந்த நினைவுகளும் ஒரு பெரிய அழியாத ஒரு மாபெரும் ஒரு கடலே ஒட்டுமொத்தமாக ஒரு உருவெடுத்தது அதான் அந்த நினைவுகளும் இருக்குது அப்போ மோபிடிக் ஒரு வகையில் நினைவு ஒரு வகையில் குறியீடு ஒரு வகையில் உங்கள் கனவு ஒரு வகையில் உங்கள் ஆசை இதை தேடி போகக்கூடிய அந்த பயணத்தின் வழியாக அவர்கள் அடையக்கூடிய அந்த புத்தெழுச்சியை நம்பிக்கையை நாமும் பெறணும் குறிப்பாக இந்த நாவலை நான் இந்த ஊரடங்கு காதல் திரும்பி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது என்னன்னா நல்ல துணை நீங்கள் அந்த துணையோடு சேர்ந்து ஒரு சரியான காரியத்தை முன்னெடுப்பதாக இருந்தால் அந்த காரியத்தை உங்களால் வெல்ல முடியும் என்றால் கடைசி வரை போராடுங்கள் கடைசி வரை போராடி நீங்கள் வெல்வீர்கள் நம்பிக்கை கொடுக்குது எல்லாம் தாண்டி எல்லா நேரத்திலும் இந்த கலைகளுக்கு இந்த இவ்வளோ பெரிய கரையை நோக்கி வரக்கூடிய அலைகளுக்கு அப்பால் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதை தாண்டி மனிதர்கள் இயங்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த மனித வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு ஒரு இந்த நாவலில் ஒரு இடத்துல மின்னலினுடைய வெளிச்சத்தில் ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் வந்து அந்த கூராக்கி கொள்கிறார்கள் ஆயுதங்களை தயார் கொள்கிறாங்க அது நமக்கு ஒன்றை தருகிறது இயற்கையினுடைய கொடையை நீங்கள் ஏந்தி கொள்ளுங்கள் இயற்கையை உறுதுணை செய்து கொள்ளுங்கள் தோர்வையைப் போல இயற்கையோடு இணைந்திருங்கள் மெல்வெளி போல இயற்கையோடு போராடுங்கள் எல்லாம் தாண்டி உங்களுடைய நட்பும் துணையும் உங்கள் மனசாட்சியும் உங்களுக்கு வழிகாட்டுவதாக இருந்தால் அந்த பயணம் வெற்றி அடையும் மொபிடிக்கை வேணால் ஆகாப்பு இல்லாமல் பயந்துருக்கலாம் ஆனால் ஆகாப்பினுடைய அந்த ஒரு வேட்கை இருக்கு இல்லையா அது உங்களுக்கான எனக்கான வேட்கை ஒரு படைப்பாடியாக அதைத்தான் உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன் இந்த மோபிடிக்கை தமிழில் ஒரு வேலை யாராவது மொழியாக்கம் செய்து வெளியிட்டார்கள் என்றால் இன்று நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் தமிழிலேயே வாசிக்கலாம் இல்லாவிட்டாலும் நீங்கள் இன்றைக்கு படிக்க விரும்பினால் நிறைய மலிவு விலை பதிப்புகள் கூட இருக்குது படிக்கலாம் திரைப்படம் இருக்குது பார்க்கலாம் ஒரு சின்ன கீற்றோவியம் போல தான் இந்த காட்சிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இன்னொரு உரையில் விரிவாக இன்னொரு நாவலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு நீண்ட நேரம் உங்களோடு பேசுவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த எல்லோருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு படைப்பில் சந்திப்போம் வணக்கம்